என்ன முடிவு பண்ணிருக்க? என்ன லவ் பண்றியா இல்லையா? என்ன புரிஞ்சுக்கோ ரவி, எனக்கு உன பிடிக்கும், ஆனா உன்கிட்ட லவ் இல்ல. எல்லாரும் பாக்குறாங்க பப்ளிக் பிளேஸ், தகராறு பண்ணாத. என்ன பப்ளிக் பிளேஸ்? உன் பின்னாடி நான் பைத்தியக்காரத்தனமா அலையில? நான் அலைய சொன்னா என்ன? ஒன் சைட்ல வா, ஒன் சைட்ல வா. என்னது நல்லா பார்த்து சொல்லு, நான் மூக்கு முடியுமால உன் மாதிரி படிக்கல. உனக்கு மேல லவ் வராதுல்ல? நல்லா பார்க்க தெரியும், பேச தெரியும், பழக தெரியும், பல்லடிக்க தெரியும், ஆனா உனக்கு மேல லவ் வராது. என்ன மறந்துடுங்க, நம்ம காதல் நிறைவேறாது. நீங்க ஒரு பொண்ண பாக்குறீங்க, அந்த பொண்ண உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்க காதல அவகிட்ட சொல்றீங்க. அந்த பொண்ணு வேற ஒருத்தரை விரும்புறதுனால உங்களை ஏத்துக்க மறுக்கிறா. உங்க காதல் தோல்வி அடையுது. உடனே என்ன செய்வீங்க? அவ மேல ஆசிட் ஊத்துறது, அந்த பொண்ணை கொன்னுட்டு தானும் சாகிறது, இதெல்லாம் ஒரு வகைன்னா அவளையே நினைச்சு 24 மணி நேரமும் குடிச்சுக்கிட்டு தன்னையே அழிச்சுக்கிறது இன்னொரு வகை. காதல் தோல்விக்கு இதுதான் சரியான முடிவா? அழிக்கிறது, அழிச்சுக்கிறது, இதை தவிர காதல் தோல்விக்கு வேற முடிவே இல்லையா? நிச்சயமா இருக்கு. நீதான் என்ன பத்தியா?
உனக்கு இங்க இருக்கிறது மனசை பாருங்கல்ல. நீ என்ன சுத்தமா ஏமாத்திட்டமா? ரெண்டு மூணு கர்ச்சி தேவைப்படும் நினைச்சேன், ஆனா எனக்காக உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல. என்னடா நம்ம பையன் மெட்ராஸ்க்கு போறானே, அவன் எப்ப திரும்பி வருவான்னு உனக்கே தெரியாது. இதெல்லாம் நினைச்ச உனக்கு அழுகே வரல, சிரிக்கிற. நீ எல்லாம் ஒரு அம்மா. எதுக்காடா அழனும்? நீ என்ன கார்கள்ல சண்டைக்கா போற? மெட்ராஸ்ல வேலைக்கு தானே போற, கட்டு கட்டா சம்பாதிக்க போற, அத பார்த்து நான் சந்தோஷப்பட போறேன். நான் எதுக்கு அழனும்? அதெல்லாம் டிவி சீரியல் அம்மாவோட வேலை. மெட்ராஸ்ல புகையில ரொம்ப அதிகம், நீ வேற ஊதாத. பத்திரமா போயிட்டு வா. போன உடனே சுப்ரமணி வாடா, ஊருக்கு கிளம்புறான்ல. வரேன்ப்பா. ஹாப்பி ஜேர்னிடா. தேங்க்யூ. Morning, Hindustan Thompson. May I help you? Hi. Yenada? Sorry, sir. He's not in at the moment. Kumar, can I take him? And the shampoo company caption ready? Yeah, it's ready. Megham, Tavalum, Tegham. Yes, sir. Definitely. Okay, very good. Alay, alay, ay, oru vasam. Idu eppadi irukka? Super. Rendiyum kudupa, avanga select pannikitam. What's up? Everything is down, macha. Subbu, yenada yosikira? Ulle ketkade beer. Eppadi irukku? Sagikkilla. Dai, ullam ketkade more irukkumbodhu, ulle ketkade beer irukkudada? Dei, enamo ezhuthi vechirukka? ஏய், ரஜினி பாபா படம் ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் வழி தனி வழின்னு படையப்பால் அவர் சொன்ன மாதிரி இந்த படத்துலயும் படம் முழுக்க அவர் சொல்றதுக்கு ஒரு டைலாக் தேவைப்படுமே. யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன், கிடைச்சிருச்சா? கேக்குறியா? அப்பா கொடுத்தது முதல் எழுத்து, அம்மா கொடுத்தது தமிழ் எழுத்து, ஆண்டவன் எழுதுனா தலை எழுத்து, ஆனா என் பேர் இரண்டு எழுத்து, இரண்டும் ஒரே எழுத்து. பாபா இதுவரைக்கும் நம்ம ஆட் ஏஜென்சி பேஸ்கெட் பால் விளையாட போய் ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. அதுவும் வெளியூர்ல போய் சான்ஸே இல்லை. ஏன்டா ஜெயிக்க முடியாது? நம்ம என்ன பிராக்டிஸ் பண்ணாம விளையாடுறோம்? பிராக்டிஸ்லாம் எதுக்குடா மச்சான்? வளையத்தை கொஞ்சம் இறக்கி வச்சாலும் ஜெயிக்கலாம், பந்து சைஸ சிறுசாக்கினாலும் ஜெயிக்கலாம். எதுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறானுங்க? கேட்டா ரூல்ஸ் ஆன் டார்ச்சர் பண்றானுங்க. அம்பா சமுத்திரத்துல இவன் பெரிய பிளேயரான். அதான்டா, ஏதோ இவன் நம்ம ஆட் ஏஜென்சில சேர்ந்த நேரம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். மெட்ராஸ்கார மானத்தை தஞ்சாவூர்ல வாங்கிடாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி சிகப்பா அழகா இருக்கா? இவரு தான் கேப்டன் நினைக்கிறேன். சார பத்தி தெரியுமாடா? வர்க் பண்றது ஆட் ஏஜென்சி, ஆபீஸ் வந்து பாஸ்கெட் பால். ஏய், நான்லாம் டென்ஷன் ஆனே. எனக்கு தலைவலி வந்துரும் சார், நீங்களே பேசிக்கங்க. மெட்ராஸ்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, ஒழுங்கா பாஸ்கெட்ல பால் போட தெரியுமா? உங்க கூட மோத போற தஞ்சாவூர் டீம் கேப்டன் நான் தான். ஹரி, கையெல்லாம் கொடுக்கறது இல்ல, பவர் போயிடும். அப்ப காலை கொடுங்க. வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்களேன் பிளீஸ். எங்களுக்கு கொடுத்த ரூம்ல இருந்து பார்த்தா சீனரிஸ் தெரியல. இங்க பாருடா, பிரமாதமா இருக்கு. ஆ, எங்களுக்கு கொடுத்த ரூம் எங்களுக்கு பிடிக்கல, உங்க ரூம் தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. சோ ரூம் மாத்திக்கோ. ஏய் கம் ஆன் டா, மச்சா சீக்கிரம் வா. ஓகே டா, ஏய் குண்டு தோப்பு ராமசாமி உனக்கு தெரியுமா? தெரியாது. எனக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பீங்களாட்டுன்னு கேட்டேன். ஏன் சார், போன் சொன்னா போயிட போறோம், அதுக்கு எதுக்கு இம்மா பெரிய டைலாக்கு?
பாத்ரூம்ல என் ஜட்டி காய் இது எடுத்துக்கிட்டுமா? உங்க சைஸ்க்கு அது ஒத்து வராது, எந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ் சார். வர அங்க பார் ஹரி. பாத்தியா, பகல்ல இவனுக்கு தானே நமக்கு நூன் ஷோ காட்டினானுங்க, நாம இவனுக்கு நைட் ஷோ காட்ட வேணா? இந்த மூஞ்சிங்களை எல்லாம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. யார் இந்த ஜென்டில்மேன்? இவங்க எல்லாம் பாஸ்கெட் பால் பிளேயர்ஸ் தான். என்னடா, ஒத்த பாஸ்கெட் கூட இல்ல, எல்லாம் பிளேட்டா வச்சிருக்கிறானுங்க. நமக்காக தான்டா, எடுத்து சாப்பிடுங்க. எங்களுக்கு கொடுத்த ஃபுட் எங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு கொடுத்த ஃபுட் தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால ஐயோ ஒட்டிருக்கேடா. அவர் வாயிலே தடை விடுறா. மவனே நான் கண்டி டென்ஷன் ஆனேன்னு. உனக்கு தலைவலி வரும். அது என்னன்னா, நிறைய சாப்பிட்டா பவர் போயிடும், நாளைக்கு மேட்ச் விளையாட முடியாது. பாத்துக்க. அப்படிலாம் சொல்லாதரா அங்கிள். அங்கிள் ஒரே ஒரு வாய் குலோப் ஜாமுன் ஆ காட்டுங்க. இருங்கடா, நாளைக்கு மேட்ச்ல பாத்துக்கலாம். வெற்றி பெற்றது. ஜெயிச்சதுக்கு ஒரு ஸ்மால் செலிப்ரேஷன். ஆமா, பீர் குடிக்க போறோம், இதுல ஊத்தி. புரிஞ்சதா? அதுக்கு எங்களுக்கு இந்த ரூம் வேணும். தோத்து போன பசங்களுக்கு சீனரி தெரியாத ரூமே ஓகே. என்னடா சொல்ற? இவர் பிரியப்பட்டார்னா நம்ம பாத்ரூம்லயே தங்க சொல்லுவோம். எப்படி? கை கொடுத்தா பவர் போயிடுமா? இங்க இருக்கணும். அவுட். மெயின் லக்கேஜே போகுது, கொசுறு நீங்க ஏன்டா டார்ச்சர் பண்றீங்க? போங்கடா, போய் கிட்டி புல்லு கோலி குண்டு இப்படி எதையாவது விளையாடுங்க. இனிமே விளையாடணும்னா ESPN ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து கத்துக்கங்கடா. ஓபன் பண்ணி ஊத்துங்கடா. என் காதலி யாரடி, என்னிடம் என்னிடம் சொல்லடி. கிராமமா நகரமா இந்தியா தாண்டியா, எங்குதான் வாழ்கிறாள் சொல்லடி. யாமி
யாமினி யாமினி என் காதலி அரடி. விட்டு விட்டு அடிக்கிறதா இதயம் சட்டென்று சுடுகிறதா, திடுக்கு திடுக்கு என்றுதான் உயிர் தட்டுக்கிட்டு தவிக்கிறதா. விட்டு விட்டு அடிக்கிறதா இதயம் சட்டென்று சுடுகிறதா, திடுக்கு திடுக்கு என்றுதான் உயிர் தட்டுக்கிட்டு தவிக்கிறதா. என்னவள் என்பவையா, என்னவள் என்பவையாமினி யாமினி என் காதலி அரடி, என்னிடம் என்னிடம் சொல்லடி. என் காதலி யாரடி, என்னிடம் என்னிடம்
யார பாத்துட்டு இருக்க? ராகுல் டிராவிடா இருக்கா அங்க? எப்படியும் கொல்ல போறான். கடைசியா கொல்ல போறப்பவாது ஒழுங்கா கொண்டு போலாம்ல. தலைகீழ தொங்க விட்டுட்டு அவன் ஆளை பாரு, ஒரு ஒரு தொடையிலயும் ஆறு கோழிய வச்சிட்டு இருக்கான். பாத்தீங்களா டிராபிக் ஜாம், காரை நடு ரோட்ல நிறுத்தி வச்சிட்டு இவ்வளவு சீல உட்கார்ந்துட்டு இருக்க, முதல்ல கார் எடுமா. ரொம்ப சாரிங்க, தப்பு என் டிரைவரோடது. காரை இப்படி பார்க் பண்ணிட்டு கடைக்கு போயிட்டாரு. அதான் இவன் இஸ் டேக்கிங் தி கீஸ் வித் ஹிம். ஐ காண்ட் ஹெல்ப் இட். சரிப்பா, கார் எல்லாரும் ஒரு கை தள்ளுங்க, ரோட் ஓரமா விட்டுறலாம். One minute, drive seat go ahead. Sorry for the trouble. No problem. அந்த பக்கம் கார் நிறைய இருக்கு, இந்த பக்கம் தள்ளுங்க. சரி சரி தள்ளுங்க. விளையாட்டுக்கு சொல்ற தப்பா அஞ்சிக்காதீங்க, உண்மையிலேயே சொல்றேன், ஜிப்பா சூப்பர். அதுவும் இந்த டிசைன் கண்ணுலயே நிக்குது. இதுக்கு என்ன சொல்றேன்? ஏய் மகாலட்சுமி, இங்க வா. அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. நீ எப்படி இருக்கற? சரி போ. நல்ல பொண்ணு, தெரிஞ்ச ஃபேமிலி தான். என்ன ஒரே குறை, குழந்தையே பிறக்க மாட்டேங்குது. ஏன்டா, ஒரு நல்ல டாக்டரா பார்க்கலாம்ல? டாக்டர் கிட்டலாம் போனாலும் குழந்தை பிறக்காது. ஏன்? அதுக்குன்னு கல்யாணமே ஆகலையே. நான் சொல்லல, இந்த ஜிப்பா தள்ளி இல்லையா சார்? இந்த ஜிப்பா எங்க சார் எடுத்தீங்க? கவிஞர் வைரமுத்து வீட்டுல திருடிட்டாரு சார். அப்பவே சொன்னாரு சூப்பர் ஜிப்பா. இந்த ரேஞ்சுக்கு நான் எதிர்பார்க்கல. என்ன ரேஞ்ச பார்த்தா இவன்? ஏய் ஒவ்வொருத்தனா கொண்டு காட்டிட்டு இருக்கா நீ? இதை இதுக்கு முன்னாடி பார்த்ததுல டிவில பார்லிமெண்ட்ல எல்லா தலைவர்களும் இதைத்தானே போட்டிருக்காங்க. நான் பார்த்தது இல்லையே. அப்ப நேரா ஒரு மாவு மிஷினுக்கு போ. அங்க மாவு செதறாம இருக்கிறதுக்கு பெருசா ஒரு துணி ஒண்ணு கட்டிருப்பான், அதை ஆல்டர் பண்ணா இதுரா. நீங்க முடியா சார்? இன்னும் நீங்க எவ்வளவு நேரம் இருப்பீங்க? நீ எவ்வளவு நேரம் இருப்ப? நான் கடைசி வரைக்கும் இருப்பேன். அப்ப நாங்க உடனே கிளம்புறோம். அடுத்து எங்க இருப்பீங்க? நாங்க சென்ட்ரல் ஸ்டேஷன்ல பிச்சை எடுக்கறதா இருக்கோம். இதுக்கு ஒரு கிட்ட டீடைல்ஸ் எல்லாம். யோ போயா சார், இந்த ஜிப்பாவை யாரோ பார்த்தாங்க. இங்க வைஃப் பார்க்கல சார். இதான் உன் பிரச்சனையா? நேரா இவரை கூட்டு போய் உன் வைஃப் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஒரு ரவுண்ட் சுத்தி காட்டிட்டு கொண்டு வந்து விடு. என் ரிலேட்டிவ்களா காட்டுறதுக்கு இவர் என்னதுக்கு சார்? இந்த ஜிப்பா போதாதா? என்ன என்னமோ மாங்கா முடைய நினைச்சிட்டு இருக்காரு. நீங்க இங்க இருங்க, என் வைஃப் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறா. என் கண்ணுலயே நிக்க, எனக்கு வாயிலே நிக்குதுடா. என்ன ரசம் ஆயிட்டு என்ன பண்றது? சுடுதண்ணிய சாம்பார்ல கலக்கி ஊத்தேன்டா. சரிண்ணா, அந்த பூக்காரரை கூப்பிடுமா? பூ பத்தல நிச்சுக்கோங்கண்ணா, தெரியாம பட்டுடுத்து. இல்ல ஜிப்பா, இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதா? பேலன்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்து உன் தலையில ஊத்திக்கோ. ஐயோ அரப்பா, ஊத்திட்டானே. அட, உப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்குண்ணா. உப்பு தூக்கலா இருக்கா? எனக்கு கப்பு தூக்கலா இருக்கடா. எப்ப செஞ்ச சாம்பார்னு தெரியல. நீ ஒன்னும் வருத்தப்படாத, வீட்டுக்கு போய் வெயிட் வாஷ் பண்ணிடுறா. சாரி, பெட்ரோல் வாஷ் பண்ணிக்கலாம். அடடா, தண்ணி கஷ்டத்துல எவ்வளவு தண்ணியை கொண்டு மேல ஊத்துறாப்பா. நீ ஒன்னு வருத்தப்படாதா, வீட்டுக்கு போய் துவைச்சுக்கலாம். ராஜி, யாமா இப்படி பண்றீங்க? இவன் என்ன குரோட்டன் செடியா ஆள் ஆளுக்கு வந்து தண்ணி ஊத்திட்டு இருக்கீங்க? ஏன்டா நீயும் டென்ஷன் ஆகாம அவங்கள பத்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கற? வேற என்னடா பண்ண சொல்ற? இவங்க யார் தெரியுமா? மாமா பொண்ணுங்க. போலீஸ் டாக்டர்ஸா? டேய், என் சொந்த மாமா பொண்ணுங்கடா. ஓ, இந்த டீஸ்பூனுக்கு டீ-ஷர்ட் போட்டமா நிக்கிறது யாரா? அது குட்டி பிசாசு ஆர்த்தி. ஹாய். ஹாய். இந்த கோஆப்டெக்ஸ் மாடல் மாதிரி சிரிச்சுக்கிட்டு நிக்கிறது இது? இது பெரிய பிசாஸ் ராஜி. ஹாய். ஹாய். எம்சிஏ ஃபர்ஸ்ட். என்ன கொஞ்சம் இழுத்து விடுறாடே உள்ள. இவன் என் ஃப்ரெண்ட் சுப்பு, என் கூட ஆபீஸ்ல வர்க் பண்றான். ஹாய். ஹரி, என்னையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பா. நான் தான் இந்த ரெண்டு பிசாசியும் பெத்த பிசாசு. மாமா. ஹாய். அங்கிள், ஆர்த்தி அவ்வளவு ஸ்லிம்மா இருக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்? ஏன்னா அவங்க சாப்பாடுலாம் நீங்க தானே சாப்பிடுறீங்க. தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டிங் மீ. இட்லி ரெடியா இருக்கு. இட்லியா? இட்லிய மட்டும் எடுத்து வாங்க, சாம்பார்லாம் இங்க தானே இருக்கு. முருகா முருகா முருகா, பஸ் வரக்கூடாதே. முருகா முருகா முருகா, ஏய் பஸ் வரக்கூடாது. நான் வேண்டிக்கிறேன், நல்ல லிஃப்ட்டுக்காக வேண்டிக்கிறேன். முதல்ல உன் காதை பட்டு வச்சு க்ளீன் பண்ணு. தோ வந்துருச்சு பார், சூப்பர் லிஃப்ட். ஹே ஹரி. ஹாய். ஹாய். ஹாய் அக்கா, வா அக்கா, ட்ரிபிள்ஸ் போலாம் ஹரி ஃப்ளாட்டுக்கு. பெரிய சைஸ் பீட்சா பீட்சா வாலில் இருந்து வெயிட்டிங்கா. பேசிக் இன்ஸ்டிட் இங்கிலீஷ் படம். நம்ம வீடு மாதிரி கிஸ்ஸிங் சீன்ஸ் வந்தா சேனல் மாதிரி தான் நிம்மதியா பாக்கலாம். வா அக்கா. நான் வரல. நீ வரமாட்டேன்னு எனக்கு தெரியும். ஹரி ஏன்னு சொல்லிட்டான். ரீசன் ஸ்டூப்பிடா இருக்குக்கா. வா, சீக்கிரம் வா, போலாம். நோ, நீ போயிட்டு வா, நான் வீட்டுக்கு போறேன். நீ போக முடியாதே, பாஸ் இங்க இருக்கே. என்ன ஹரி, பஸ்ல போறதுக்கு தானே பர்ஸ் வேணும்? ஐயோ அக்கா, என் அக்கா பத்தி உனக்கு தெரியாது, அவன் நிஜமாவே போயிடுவான். அக்கா வெயிட். என்னடா இது?
நாம போடுற உள்பனின போட்டிருக்கா, இதான் இப்ப ஃபேஷனா? ஏய் நீ சாரி சாரி. ஏண்டா ஹரி, ராஜீவ் மாமா பொண்ணு தானே, அப்புறம் ஏன் ஃபிளாட்டுக்கு வர மாட்டேன்ட்டு போற? மெட்ராஸ்ல எனக்கு வேலை கிடைச்ச உடனே நான் அவங்க வீட்டுல தான் தங்க போறேன்னு நினைச்சுட்டு இருந்தாங்க. இங்க ஒரே லேடிஸ், நான் உங்க வீட்டுல தங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். இதே மாதிரிதான் ரயில்வே ஸ்டேஷன்ல கொச்சிட்டு போயிட்டா. நீ என் வீட்டுக்கு வரல, நான் உன் ஃபிளாட்டுக்கு வர மாட்டேன். ராஜிக்கு ஒரே வீம்பு. அண்ணில இருந்து எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெட்டுடா. என்ன பெட்டு? அவ என் ஃபிளாட்டுக்கு வரலா, இல்ல நான் அவன் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் போறேன் நானு. எப்படி டீல் பண்றது? உங்க குடும்ப பிரச்சனையில என்ன ஏன்டா நடு ரோட்ல விட்டு போற? இதுக்கு பேசாம நான் ஹையர் வண்டி எடுத்துட்டு வந்திருப்பேன்ல, இப்ப நான் என்ன பண்றது? அதோ ஒண்ணு வருது, அதுகிட்ட கேக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், எனக்கு லிஃப்ட் கிடைக்குமா? வாட்? ஆ லிஃப்ட் லிஃப்ட். யூ இடியட், நானே நடந்து போயிக்கிறேன், நீ ஏகிட்ட லிஃப்ட் கேக்குறியா? தெரியுது, என்ன உப்பு மூட்டை மாதிரி தூக்கிட்டு போயிடுங்களேன். சார் சார், வண்டி ஒண்ணு பிரேக் டவுன் ஆயி நிக்குது, கொஞ்சம் தள்ளி விட்டு ஹெல்ப் பண்றீங்களா ப்ளீஸ்? Sorry, I'm bothering you. No problem. என்ன லிப்டா? அது வோல்டாஸ் கம்பெனில செஞ்சு விக்கிறாங்க, அங்க போய் வாங்கிக்கோ. என்ன கிண்டல் பண்றியா? கிண்டல் பண்ணலாமா? நீ லிப்டும் பே, சரி ஓகேன்னு உட்கார வைப்பேன், டக்குன்னு இடுப்புல கைய போடுவே, கேட்டா பேலன்ஸுக்கும் பே, அதுல ஏன் பேலன்ஸ் போயிடும்? அந்த நேரம் பார்த்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரும், கச்சக்குன்னு பிரேக்க போடுவேன், நீ பச்சைக்கு நீ முதுகுல ஓட்டுவே, ஓ ஐ எம் சாரி அப்படியும் பே, இட்ஸ் ஆல் ரைட், ஒன்ஸ் மோர் நான் கேட்பேன், அவ்வளவுதான், கி 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 நீ கிகில் பண்ணுவே, அந்த கேப்ல ஐ லவ் யூ நான் சொல்லி தொலைச்சிருவேன், உடனே சேம் டு யூ நீயும் சொல்லுவே, அவ்வளவுதான். ஒன்னு தூக்கி பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு லோ லோன அலைவேன். திடீர்னு ஒரு நாள் எனக்கு போன் பண்ணி பிஸ்ஸா கடனுக்கு வாங்க, ரொம்ப அர்ஜென்ட் இப்ப, சரி என்னமோ ஏதோனா அடிச்சு பிடிச்சு ஓடி வந்தா, உன் கல்யாண இன்விடேஷன் தூக்கி என் கையில கொடுத்து, சாரிங்க நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் உங்ககிட்ட ஒரு சிஸ்டர் மாதிரிதான் பழகிறேன்னு அழுதுட்டு, பிறக்க போற குழந்தைக்கு கண்டிப்பா உங்க பேரதான் வைப்பேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன். குவார்டரை போட்டுட்டு டாடியை வளர்த்துக்கிட்டு உன் வீட்டு கேட்டு முன்னாடி பாட்டு பாடிட்டு இருப்பேன். ஹாய், இதெல்லாம் எனக்கு தேவையா? நீயே சொல்லு, வரேன் பாய். ஏய் நில்லு. என்ன? நான் உன்கிட்ட லிஃப்ட் கேட்டனா? பிறகு ஏன் என் பைக்கை ஸ்டாப் பண்ண? முதல்ல ஜிப்ப போடுற, வந்துட்டானுங்க பைக் எடுத்துட்டு. டேய் போட்டு தொலைக்க வேண்டியதானே, ஜிப்ப ரிப்பேரா இருக்குதாண்டா டீ-ஷர்ட் தூக்கி வெளியே விட்டேன். வெயில் இந்த போடு போடுது, எப்படி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பாரு. காதலுக்கு கண்ணுதான் இல்லன்னு சொல்லுவாங்க, சண்ணும் இல்ல போல இருக்கு. யப்பா ஹாய் 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 யப்பா ஹாய்டா. எம்மா தலைவலி இன்னும் போக மாட்டேங்குதுரா. ஏண்டா? நேத்து காதல் ஜோதினு ஒரு படத்துக்கு போயிட்டேன். ஐயோயோ உள்ள உட்கார முடியலடா, இங்க பாருடா. பிளேடு கேள்விப்பட்டிருப்ப, பிளேடு ஃபேக்டரினா அந்த படம் தான்டா. ஏன் செம அருவியா? பின்ன கொண்டுட்டானுங்கடா, பாட்டு சீன்ல பொம்பளைங்கெல்லாம் வெளியே வந்து தம் கட்டுறாங்கன்னா பாத்துக்கேன், ஜோதினு டைட்டிலாம், அதுக்காக ஃபயர் ஆக்சிடென்ட்ல கிளைமாக்ஸ் தான். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் ஐ எம் ஹரி. ஹாய் ஐ எம் ராஜ். ஐ எம் சுப்புடா. இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன், ரெண்டு பேரும் இந்த வெயில் அப்படி என்னதான் பேசுனீங்க? இல்ல நேத்து ஒரு படம் பார்த்தோம், அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். காதல் ஜோதி. அத பார்த்த அப்புறம் உங்க மண்டை இப்படி ஆயிடுச்சா? பியூட்டிஃபுல் பிலிம் சார், டைரக்டர் ஒவ்வொரு ஃப்ரேமையும் அவ்வளவு அழகா செதுக்கிருக்காரு. எங்களை என்ன செதில் செதிலா செதுக்கினா? ஏய், அதாவது கதைக்கேத்த மாதிரி படத்தோட டைட்டில் கிளைமேக்ஸ ஃபயர்ல வச்சிருக்காரு, அங்க நிக்கிறார் சார் டைரக்டர். பியூட்டிஃபுல். ஏய் டைரக்டர் வேணா அங்க நிப்பாரு, ப்ரொடியூசர் எடுத்து தெருவுல எல்லாம் நிக்கிறாரு, அது தெரியுது. அவன் சொல்றது 100% கரெக்ட். என்ன என்ன மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கு தான் யூத்தோட ஃபீல் தெரியும். நீ ஹரிலாம் காலேஜ் முடிச்சு 2 வருஷம் ஆன கெலம்ஸ், பெருசுங்க. யாரை பார்த்து பெருசுங்கற? இப்ப என் யூத்த ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஹாய் ஸ்வீட்டி. ஹாய், வாட் யூ வாண்ட்? இந்த ஏரியாவில் நான் பத்மபூஷன், சட்ட கரெக்ட்னா நான் ஒரு ரித்திக் ரோஷன். என்ன பத்தி என்ன நீ ஃபீல் பண்ற? சாரி அங்கிள், நீங்க யாருன்னே தெரியலையே அங்கிள். இப்போ என்ன சொல்றீங்க அங்கிள்? அங்கிள்னா என்ன? காதல் ஜோதி, காதல் ஜோதி ஒரு படம் வந்திருக்கான், அதை போய் நம்ம பார்க்கலாமாடா. ஓ எஸ் அங்கிள், அங்கிள்னால நல்லா மிங்கிள் ஆவறாளே, வரண்டா. எப்படி 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 எப்படி? நாங்க ஓல்டு, நீங்க யூத்தா? எப்படி பிக்கப் பண்ணா பாத்தியா? ஸ்டூடண்ட்ஸ் கோட் வேர்ட் தெரியுமா உனக்கு? முதல்ல உனக்கு தெரியும். வெயிட் 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 வெயிட், நான் கேட்க போற கேள்விக்கெல்லாம் ஒழுங்கா நீ பதில் சொல்லுனா. சொல்லலனா? நம்ம பெட்டிங் ஞாபகம் இருக்குல்ல, நீ என் ஃபிளாட்டுக்கு வரணும். தோத்தா பாத்துக்கலாம், கேளு. ஸ்டூடண்ட்ஸ் பாஷையில பூனை என்னன்னு தெரியுமா?
MC, McDowell Whiskey. படம்னா? RC, Royal Challenge. பக்தி படம்னா? Blue Film, முழு நீல வண்ண சித்திரம். பார்த்திருக்கியா? ஏ, பட்டன் போடுறதுனா? இளம் பெண்களை மறக்கிறது. ஏ, ராம். முத்தம். சிப்ஸ்னா? அழகான ஆண்கள். காலா பானினா? காலேஜ் ஹாஸ்டல். சிபிஐனா? சிறப்பு பிஞ்சிருந்தா இடியட். PMK? பக்குவமா மடக்கப்பட்ட காதலி. DMK? ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் தெரியலன்னு சொல்லு, என் ஃப்ளாட்டுக்கு தான் வர போற. எயிட் DMKனா திடீரென முளைத்த காதல். பில்லு பே பண்ணிட்டு வா. கேள்வி கேட்கிறான், நான் உருவாக்கினதே நாங்க தான். பைக்கோட ஓனர் நான் தான். நான் பைக்கை வெளியே எடுத்தாலும் நீங்க வீட்டுக்கு நடந்து தான் போகணும், ஏன்னா உங்க கார் சாவி. சாரி, இன்ஃபேக்ட் தட் டே விளையாட்டா உங்களை என் காரை தள்ள வச்சது தப்பு தான். இப்போ 100, 200, 300, 400, 500 எவ்வளவு கொடுத்தா என் காருக்கு என்கிட்ட கொடுப்பீங்க? நீங்க காரையே கொடுத்தாலும் நான் கீஸ் தர மாட்டேன். பேர் என்ன? உங்க பேரு? உங்க பேரு ஹரி. உங்க பேரு சப்னா. இது என் காரோட டூப்ளிகேட் கீ, அந்த கீயை நீங்களே வச்சுக்கோங்க என் ஞாபகமா. ஓகே, பை. ஹலோ, ஒரு நிமிஷம், நீங்க போக முடியாது. ஏ? கார் ஓடுறதுக்கு பெட்ரோல் கீ மாதிரி டயர்ல காத்தும் இருக்கணும். உங்க வண்டி டயரை பாருங்க. காத்து இறக்கி விட்டேன், ஏன் தெரியுமா? சும்மா ராஜி, அது அங்க ஒரு சென்டர் தெரியுதுல்ல? ஆமா. அது இங்க இருந்து எவ்வளவு தூரம் இருக்கும்? என்ன, ஒரு 100 மீட்டர் இருக்கும். அது பக்கத்துல ஒரு லாம்ப் போஸ்ட் இருக்கே, அது ஒரு 50 மீட்டர்ஸ் இருக்கும். அது தூரமா பக்கமா? என்ன கேள்வி இது, பக்கம் தான். அங்க தான் என் ஃப்ளாட் இருக்கு. இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு அத்தை பையன் வீட்டுக்கு வராம போறது பேட் மேனர்ஸ் இல்ல? நான் மேனர்ஸ் இல்லாத ராட்சசி தான், தெரியாதா உனக்கு? நான் உங்க வீட்ல வந்து தங்காம ஒரு ஃப்ளாட் எடுத்து தனியா தங்கி இருக்கிறது உனக்கு பிடிக்கல அதானே? அதான், நான் எப்ப கூப்பிட்டாலும் நீ என் ஃப்ளாட்டுக்கு வர மாட்டேங்கிற. ஆமா, ரொம்ப ரைட். அது இல்ல, நான் சொல்ல வரது, ஆர்த்தி நீ புடவை பிளவுஸ், உங்க பாட்டி சுடிதார், இந்த மாதிரி பெண்மை நிறைஞ்ச உங்க வீட்டுல திடீர்னு எதுக்கு ஒரு ஆண் வாசனை அடிக்கணும் தான்? எங்க அப்பா பார்த்தா உனக்கு ஆம்பளே தெரியலையா? ஓப்பனா சொன்னேன், உனக்கு என்ன தம் அடிக்கணும் பியர் குடிக்கணும் அதெல்லாம் எங்க வீட்டுல நடக்காது. லுங்கி பனியனமா ஆண் வாசனை அடிக்கிற உன் வீட்டுக்கு நான் எதுக்குப்பா வரணும்? ஏ ஹரி, என் வண்டி நிறுத்தின? என் ஃப்ளாட்டுக்கு வராத உங்கள, என் பைக் சுமக்காதான். ஓஹோ, சுமக்காதா? இரு இரு. ஹலோ, உன் பைக் ஓடுனா தான் நான் சுமக்கறது. என்ன பண்ற? ரிலாக்ஸ் யா ப்ளீஸ். எனக்கு வாட்டர் மட்டும் போதும். வாட்டர் விட இது சீப், இத குடி. என்னமா வேணும்? ரெண்டு கேர் ஃப்ரீ கொடுங்க. டேய், பாப்பாவுக்கு ரெண்டு கேர் ஃப்ரீ வேணுமா? எடுத்து கொடு. இத சத்தம் போட்டு கேக்குறாங்களே, எழுதி கேட்டு வாங்களால? அவங்களே அதை சீரியஸா எடுத்துக்கல, நீயே உணர்ச்சி வசப்படுற. இந்தாங்க. ஏய் மணி, அத பேப்பர்ல சுத்தி கொடுறா, வழியில யாரும் பார்க்க வேணாமேனு தான். இத பத்தி யாருக்கும் தெரியாத என்ன, அதா டிவில நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி காட்றானே. அடடா, இந்த பொண்ணு என்ன பாக்கெட் வாங்கிட்டு போகுது? பெருசு, அது ஒரு மாதிரியான பிரெட், வேணும்னா நீயே வாங்கி போ, வீட்ல அப்புறலாம். ஹலோ, என்ன கமெண்ட் இது? பெரியவர் தெரியாம தானே கேக்குறாரு. பின்ன தெரிஞ்சுகிட்ட பெரியவர் ஈவ் டீசிங் பண்றாரு. நான் சொன்னா மச்சி, அவன் லவ்வரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லு. இல்ல, எதுக்கு யூஸ் பண்றது? அந்த பொண்ணுக்கு நம்மளே சொல்லி கொடுத்துருவோம். நீங்க
கமெண்ட் அடிக்கிற. உனக்கே எவ்வளவு கோவம் வருது? அவங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க, அதை நீயே சீரியஸா எடுத்துக்கிற. ஹலோ ஹலோ, கூல் ட்ரிங்க்ஸ் காசு கொடுக்கணும். வா வா வா, ரொம்ப ஷார்ட் டெம்பர்டா இருக்க. வா வா. ஹாய், ஹாய் சாப்ஸ். தட்ஸ் குட், தேங்க்ஸ். நாட்டி, வலைய பேத்து அப்படியே முழுங்கிடுவ போல இருக்கு. ஏன் கொடைய வாங்கிட்டு என்னையே விட்டுட்டு போறியா? சூப்பர். கார் சாவி மாதிரி கொடைய ரெண்டு வச்சிருப்பேன் நினைச்சேன். கொடைய யாராவது ரெண்டு வச்சுப்பாங்களா? ஏன், அதுல என்ன தப்பு? அம்பர்லா, வாட்ச், ஸ்பெக்ஸ், ஷூஸ், டார்ச் லைட் இதெல்லாம் ரெண்டு வச்சுக்கலாம். ஆனா வைஃப் மட்டும் ஒன்னுதான் வச்சுக்கணும். ஓ ஷிட், என்னாச்சு? மாமா போன் பண்ண சொன்னாரு, சுத்தமா மறந்துட்டேன். போன் தானே பண்ணணும், ஏன் செல்ல பண்ணி. இஃப் யூ டோன்ட் மைண்ட். இட்ஸ் ஓகே. என்ன லைனே போல. ஓ, பென்சில் பாக்ஸ் சும்மா. ஓ, யாரு? சரோஜா, வா. குப்பை இல்ல, நாளைக்கு வாமா. யாரியா? பாலா, பேக்ல போட்டுட்டு போயா. யாரியா அது? சும்மா கதவு தட்டிக்கிட்டு சண்டே கூட ரிலாக்ஸ் பண்ண விட மாட்டீங்களா? லடி இரிட்டேட்டிங் ஃபெலோஸ். ஹாய், ஆன் வாசனை அடிக்கும். ஏ ரூம்க்குள்ள வரமாட்டேன்னு சொன்ன, சென்ட் அடிச்சிருவா, வாசனை எல்லாம் போயிடும். உங்க அம்மா ஊர்ல இருந்து வராங்க, இந்த பியர் பாட்டில் ஒழுங்கா ஒளிச்சு வச்சிருக்கேன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு தான் காலையில இருந்து ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். அதானே பார்த்தேன், அம்மா ஊர்ல இருந்து வராங்கன்னதும் ரூம் எல்லாம் க்ளீன் பண்றது, ஆஷ்ட்ரே எல்லாம் ஒளிச்சு வைக்கிறது, எதுக்கியா இதெல்லாம்? நாம ஏன் அம்மாவை ஏமாத்தணும்? அம்மா மாதிரி குழந்தைங்களை புரிஞ்சுக்கிற ஆத்மா வேற யாருமே இல்ல. என்ன மாதிரி தாய் இல்ல பிள்ளையா? ஹலோ, எங்க அம்மாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் ரூமுக்கு வந்திருக்க, என்ன சாப்பிடுற? நான் என்ன கெஸ்டா? இது உன் வீடு மட்டும் இல்ல, என் அத்தை வீடு கூட தான். நீ முதல்ல அந்த பியர் பாட்டில் கிளியர் பண்ணு, நான் ரெண்டு பேருக்கும் டீ போடுறேன். ஆமா, அத்தை எங்க தங்க போறாங்க? ஏ, என் கூட தான் தங்க போறாங்க, என்ன விஷயம்? இல்ல, எங்க அப்பா கிட்ட எங்க வீட்டுல தான் தங்க போறேன்னு சொன்னாங்களா? என்ன அது, இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்க? இது எங்க அம்மாவோட வேலை, நான் சின்ன வயசுல போட்ட சட்டி எடுத்து பத்திரமா ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. ஏ, அதையும் கேக்குற? என் ஃபியூச்சர் வைஃப் கிட்ட கிஃப்டா கொடுக்க போறாங்களாம். ஊர்ல வீட்டுல நடுகல்ல மாட்டி மானத்தை வாங்கிட்டு இருந்தாங்க, நான் தான் மெட்ராஸ் வரும்போது நைஸா எடுத்துட்டு வந்துட்டேன். கிளீன் பண்ணும்போது வெளியே எடுத்தேன், உன் கண்ணில் பட்டுச்சு. உன்னை கட்டிக்க போறவ ரொம்ப கொடுத்து வச்சவையா. ஏன், பெயிண்டிங் மாதிரி வீடு, டேஸ்டான பையன், குட்டி பாப்பா செட்டி எல்லாம் மொத்தமா கிடைக்குமே. என் மனசையும் சேர்த்து. ஆமாமா, அவர் வேற ஒருத்தர் இருக்கார்ல. ஏ ஹரி, உன் மேரேஜ் எப்படி? லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? பார்த்தா எப்படி தெரியுது? உன் முகத்தை பார்த்தா எப்படி லவ் மேரேஜ் தான் பண்ணிப்பேன் நினைக்கிறேன். யூ ஆர் ரைட் ராஜே. ஆனா இந்த கண்டதும் காதல், பொண்ணுங்களை சேஸ் பண்றது இதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஒரு பொண்ணு அழகா இருக்கா, இன்டெலிஜென்ட்டா இருக்கா, இப்படியெல்லாம் பார்க்காம அவளை பார்த்து பேசி பழகி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் வர்ற உண்மையான காதல் தான் நான் நம்புறேன். ஏன் சிரிக்கிற? இல்ல, இந்த ஃப்ரேமா எக்மோர் மியூசியம்ல மாட்டி சுத்தி மக்கள் நின்னு ஒரு கைட் வேற எக்ஸ்பிளைன் பண்ணா எப்படி இருக்கும் நினைச்சு பார்த்தேன். அதான் குரு தாத்தா பரப்ரம்மா தத்மை ஸ்ரீ குருவே நமஸ்வாஹா. இத வரேன்பா. குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ. என்ன பூஜை இது, எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? ஏதாவது விசேஷமா? இப்ப நடந்த குரு பெயர்ச்சி உனக்கு அவ்வளவா நல்லது இல்லையா? அந்த தோஷத்துக்கு பரிகாரமா தாண்ட இந்த பூஜை. இந்தாங்க. டேய், எங்கடா சுப்பு? வந்துருவாடா, பூஜை சாமா அவங்க போயிருக்கான். ரெண்டு கல்யாணி, ரெண்டு நெப்போலியன் கொடுப்பா. எங்க சார் பூஜை? வழக்க போல நம்ம ஹரி வீட்டுல. அப்படியா? மச்சான், இன்னைக்கு அடிக்க போற கூத்த நம்ம லைஃப்ல மறக்கவே கூடாதுரா. கூத்து கூத்துன்னு கூத்தாண்டவரவே ஆயிடாதீங்கடா. பாத்து ஹரி ஓபன் பண்றா, அப்பதான் நாங்க ஓபன் பண்ண முடியும். சரக்குல அபின் கலந்து சாப்பிட்டா கிக்கு இறங்கவே இறங்காதுங்கறாங்களே. ஆனா ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து வாந்தி எடுத்துட்டே இருப்ப பரவாயில்லையா? யாரு நீங்க? ஏன் ரூம் கதவை திறக்குறீங்க? இது என் வீடு, நீங்க எல்லாம் யாரு?
இவன் தான் சுப்பு, இவனும் ஹரி தான் ரூம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, ரெண்ட் எல்லாம் அவனே கொடுக்க சொல்லிட்டேன். ஓ, நீதான் அந்த சுப்புவா? ஆமா, நீங்க? நான் ஹரியோட அம்மா. இந்த மேட்டர் ஹரிக்கு தெரியுமா? இது என்ன கையில பார்சல்? இது ஒண்ணு இல்ல, இது பூஜை சாமானுங்க. ஓ, நீங்களும் பூஜைக்கு தான் வந்தீங்களா? நானும் ஊர்ல இருந்து பூஜைக்கா தான் வந்திருக்கேன். வாங்க உள்ள வாங்க, எல்லாரும் கலந்துக்கலாம். இவங்களும் பூஜைக்கா? ஹரி அம்மா குடிப்பாங்களா? குறையுதேடா, அம்மாவுக்கு ஒரு ஃபுல் வாங்கிக்கலாமா? புகை வருது தெரியல, அவன் கூப்பிடுறது நிஜமான பூஜைங்களா? நிஜ பூஜையா? அப்படின்னா நாய் கூண்டுக்குள்ள உட்காந்து கல் படிச்சுட்டு அப்படியே கம்பெனி தெரியல. ஓடியா 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 பூஜைக்கு வந்துட்டு எங்கப்பா வெளியே போறீங்க? உள்ள வாங்க. இல்லம்மா, எனக்கு டஸ்ட் அலர்ஜி, நான் அடுத்த வருஷம் வரேன். போமா, போகையில உட்காந்து அலர்ஜி எல்லாம் போயிடும். உள்ள வந்து உட்காருங்க. தள்ளி உட்காரு. நாங்க ஹரி அங்க இருக்கிறோம், நீ அப்புறமா வா. இப்படி வாப்பா, இப்படி வந்து உட்காரு. இல்லம்மா, பையெல்லாம் அங்க வச்சு வந்துடுறேன். பூஜை சாமான எதுக்கு கையில வச்சு அலையற? ஐயர் கிட்ட கூட அவர் பாத்துப்பாரு. வாங்கிக்க. பறக்காதே, நெய்ய ஊத்துங்க பைய, அப்புறம் தரேன். பாட்டா பாடுவ போல தெரியுது, ஒரு பாட்டு பாட சொல்லுங்களேன். எனக்கு வாய்ஸ் அவ்வளவு நல்லா இருக்காது சுவாமி. இருக்கிற வாய்ஸ் பொறுப்பா, ஏதாவது பாடுப்பா. பாட்டு பாபா பேஷா பண்ணலாமே. பாலமுருகனை பத்தி பாட சொன்னா பாபா பிராட்சி போறதுகள் எனக்கு தான் வராதுன்னு சொன்னோம். உங்களுக்கு முருகர் பாட்டு தானே? இவ பின்னுவோ. பையன் பக்தி பரவசம் ஆயிட்டான், அதான் ஆடுறான். பிரதர் மேல லார்டு முருகா வந்திருக்க. என்ன சொல்லாம கூடாம வந்துட்டாரு. இவன் கிறிஸ்டின் சான்ஸே இல்லையே. பழனிமலையா இருந்தான், பரங்கிமலையா இருந்தான், லார்டு லார்டு தானே. முருகா மலையேறி விடுறாப்பா. அவர் மாட்டேங்கிறாரு. அம்மா, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. டேய், வாள் ஷீலா வந்திருக்காடா. ஷீலாவா? பாத்தீங்களா, பிளைன்ஸ் வந்துட்டான். என்ன ஷீலாங்கிறார்? வேளான்னு சொன்னே அது உங்க காதுல ஷீலான்னு விழுந்துடுத்து. கோலா மிக்ஸ் பண்ண வேண்டிய நேரத்துல பிரச்சனை பண்றாரே மாலா. நீங்க பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹரி, பேச்சுலர்ஸ் இருக்கிற இடத்துல ஹேர் பேண்டு முடி என்னடா இதெல்லாம்? உன் தம்பி பொண்ணு ராஜிதா இருக்கும், நேத்து இங்க வந்திருந்தா விட்டுட்டு போயிருப்பா. சந்தித்து பேசிட பின் நீங்கள் கோபித்து ஆங்காங்கே அழுது
கடலின் மடியில் விடுமே, ஏதோ கெடுக்கவென ஓடி வரும் வெள்ளலைகள் மெல்ல திரும்பி செல்லுமே. பூதாங்கும் பாரத்தில் காம்பொன்று சாய்ந்திட, சட்டென்று கை நீட்டி இலை ஒன்று தாங்கிட, நிக்குது நம்ம நாட்டுல ரெண்டு குழந்தைங்களுக்கு இடையில இடைவெளி விடுறாங்களோ இல்லையோ, ஒரு பஸ்ஸுக்கும் ஸ்டாப்புக்கும் இடையில எப்பவுமே இடைவெளி தான்டா. ஓகே வரட்டுமா? ராய் ராய் தெரிஞ்சவங்க கண்தானம் சேவியர் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட போறாங்க எஸ்எஸ்எம் கிளையண்ட்காக. அந்த அசைன்மெண்ட் நான் தான் பண்றேன். ஒரு பவர்ஃபுல் எக்ஸ்பிரசிவ் ஐஸ் தேடி தேடி நான் போட்டோ எடுத்துட்டு இருக்கேன், அமைய மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்ச யாருக்காவது பவர்ஃபுல் ஐஸ் இருந்தா சஜஸ்ட் பண்ண. பவர்ஃபுல் எக்ஸ்பிரசிவ் ஐஸ் யா சொல்றேன். தேங்க்ஸ். நம்ம பாட்டி தவிர எனக்கு தெரிஞ்ச எல்லா கேர்ள்ஸையும் போட்டோ எடுத்துட்டேன். ஒன்னும் ஒர்க் அவுட் ஆற மாதிரி தெரியல. நான் வேற ரொம்ப நல்ல பையனா, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே கம்மி. டோடா நிஜமாப்பா? அந்த கேர்ள்ஸ்லயும் அழகான கண்ணு இருக்கிறவங்க யாருமே இல்ல. நாளைக்கு ஏதோ மகளிர் மாநாடு இருக்கு, அங்க போய் ட்ரை பண்ண. அது இல்லம்மா, சரியான கண்ணா இருந்தா ஐலாஷ் கம்மியா இருக்கு, இல்ல ஐப்ரோஸ் தின்னா இருக்கு, எல்லாமே சரியா இருந்தா எக்ஸ்பிரஷன் வரல. உனக்கு எக்ஸ்பிரஷன் வாங்க தெரியல.
ஏன் கண்ணெல்லாம் பார்த்தா கண்ணா தெரியலையா? என்ன சொல்ற ராஜி? ஆ ஒண்ணும் இல்ல, சாப்பிடுன்னு சொன்னேன். அம்மா போட்டோ கொடுக்க எப்ப லாஸ்ட் டேட்? 3 டேஸ் தான் இருக்கு. 3 டேஸா? ஓ காலேஜ்க்கு லேட் ஆச்சு, நான் கிளம்பறேன். ஐஸ்கிரீம் சாப்பிடல? நீயே சாப்பிடு. பை. என் கண்ணை பார்த்ததில்லையா? ஹாய், ஆடி அசைஞ்சு இப்பதான் குளிச்சுட்டு வரீங்களாக்கும், ட்ரெஸ் பண்ணி ரெடியா இருக்க வேண்டாம். கெஞ்சி கெஞ்சி கேட்டல்ல என் கண்ணை போட்டோ எடுக்கணும் வான்னு. நானா? கெஞ்சி கெஞ்சியா? சான்ஸே இல்ல. என் ஐஸ் நீ போட்டோ எடுக்கணும்னு நான் ஒன்னும் அலையல. அலையிலையா? பேப்பரை பார்த்துட்டு பாவோன்னு போட்டோ எடுக்க வந்த உன் அக்காவ. என் அக்கா இல்ல, நீதான் தோத்த. ஃபர்ஸ்ட் நீதானே எங்க வீட்டுக்கு வந்த? என்ன ராஜி? ஹலோ, உன் அக்கா என் வீட்டுக்கு எப்போ வந்தாச்சு கேட்டுப்பாரு. ஏய் நீ அம்பேலா? பந்தயத்துல தோத்தது நான் இல்ல, உங்க அக்கா. பப்பாம். சரி சரி, சீக்கிரம் சொல்லு என்ன கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறது. உன் கண்ணை தானே போட்டோ எடுக்க போறேன், நீ ட்ரெஸ்ஸே போடலனாலும் ஓகே. ட்ரெஸ் இல்லாமையா? ஐயோ ராஜி. உனக்கு Hi. How are you? Cool. On time. Smart. Thank you. கண்ணாடி வாங்கலாம்னு கடைக்கு போனேன். இதுல எந்த ஃப்ரேம் செலக்ட் பண்றதுன்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. You're my best friend, right? ஏய், அதுல என்ன உனக்கு டவுட்? சோ, இதுல எந்த ஃப்ரேம் நல்லா இருக்குன்னு நீயே சொல்ற, okay? This? Bad, yeah. Try this. இது? Okay. This? நல்லா இருக்கும் பாரு. How is this? சரிக்காத, இது எப்படி இருக்கு? வெயிட் யா, இதெல்லாம் எதுக்கு உன் ஃபேஸ்க்கு? உன் ஃபேஸ் கண்ணாடி போடாமலையே அழகா இருக்கு. இந்த முகத்துல என்ன நல்லா இருக்கு? மூக்கா? லிப்ஸா? ஐப்ரோஸ்? ஆஹா, அப்ப டெஃபினட்டா காதுதான். உன் கண்ணு, உன் கண்ணு தான் ரொம்ப அழகா இருக்கு. போய் சொல்றேன். ஏன்? எத்தனை கேர்ள்ஸ் போட்டோ எடுத்த நீ? நிஜமாவே ஐஸ் அழகா இருந்தா என் கண்ண போட்டோ எடுத்திருப்பல. நீ எங்க வேலை பாக்குற? முத்ரா ஆட் ஏஜென்சில போட்டியே. என் ஏஜென்சிக்கு உன் ஏஜென்சிக்காரன் தான். என் ஏஜென்சிக்கு உன் கண்ணை எப்படிமா போட்டோ எடுக்க முடியும்? என் கண்ணுல என்ன என் ஆபீஸ் பேரை எழுதி ஒட்டிருக்கு? இஷ்டம் இல்லங்கிறது நேரா சொல்லிட்டு போயே. ஓகே ஓகே ஓகே, ஐ சி எ பாயிண்ட் இன் யூ. இதோ கேமரா இருக்கு, கேமராக்குள்ள ஃபிலிமும் இருக்கு. சப்னா கண்ணை போட்டோ எடுக்க இஷ்டமும் இருக்கு. எடுக்கலாமா? போட்டோ எங்க எடுக்கலாம்? ஏ வீட்டுல. ஹரி! எஸ்? ஹாய் ஹரி. ஹேய், வாட் எ சர்ப்ரைஸ். வா வா வா. போட்டோஸ் எல்லாம் ரெடியா? ம். போஸ்டர்ஸ்க்கு கண்ணு செலக்ட் பண்ணியாச்சா? ஓ எஸ். பார்க்கலாமா என் கண்ணு? ஷூர். வாவ், சூப்பரா எடுக்கிறியா போட்டோ. தேங்க்ஸ். எங்க ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிட? சான்ஸே இல்ல. இந்த போஸ்டர்ல இந்த கண்ணை இப்படி ஃபிக்ஸ் பண்ண போறேன். எப்படி? ரொம்ப நல்லா இருக்கு. என் கண்ணை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம்தான் உன் போஸ்டருக்கு உயிரே வந்திருக்கு. சப்னா, இது உன் கண்ணு இல்ல, என் கசின் ராஜியோடது.
அப்படி என்ன? என் கண்ணானு கேட்டதுக்கு ஆமானு சொன்ன? ஏன் சும்மா? பை. அடி, இந்த போஸ்டர் சிட்டி ஷாப்ஸ்ல எல்லாம் ஒட்டி இருக்காங்க பாருங்க. எப்படி இருக்கு? சூப்பர். நான் கொடுப்பேன். ராத்திரியே எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வைடின்னு ராஜிக்கிட்ட சொன்னேன், காதலியே போட்டுக்கல. இப்ப பார், லாஸ்ட் மினிட்ல எல்லாத்தையும் அவசரம் அவசரம் அள்ளி போட வேண்டியிருக்கு. அப்பா ரிசர்வ் பேங்க்ல கவர்னரா இருக்காரு, எனக்கு ராடி போன் பண்ணிருக்கலாம்ல. அவர் கோச்சுக்கிறாரு நீ வரலன்னு. சாட்டர்டே சண்டே லீவு தானே உனக்கு? ஒரு நட வந்துட்டு போலால நம்ம ஊருக்கு. காஃபி யார் போட்டது? என்ன விஷயம் சொல்லுங்க அத்தை. சொல்லு, யார் போட்டது? எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, யார் போட்டாங்கன்னு சொல்றேன். காஃபி காஃபின்னு காதுல விழுந்தது. பாராட்ட போறீங்களா இல்ல திட்ட போறீங்களா? நான் தான் போட்டேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ். கொஞ்சம் கசந்தாதாம்மா காஃபி. சக்கரை அள்ளி கொட்டினா அதுக்கு பேர் காஃபி இல்ல, பாயசம். ராஜி காஃபி போட்டான்னு வச்சுக்க, சக்கரை எல்லி காஃபில கொட்டிடுவா. உனக்கு ஒருத்தர திட்டாம இன்னொருத்தர பாராட்ட தெரியாதா? ராஜியை பத்தி பேசினா உனக்கு என்ன இவ்வளவு கோபம் வருது? இதோ பாரு, உன் மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ நினைக்கிற மாதிரி ராஜிக்கும் எனக்கும் நடுவுல ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நாங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். ஓகே, பெரியவங்க நீங்க எல்லாம் சேர்ந்து ஏதாவது நினைச்சுக்கிட்டு நீங்களா குழப்பிக்காதீங்க. சரிப்பா. ஹலோ, யா, ஹூஸ் திஸ்? Hi Swapna, my name is Uma. I'm calling from Simple Things Initiative. Naanga event managers ma, in the Miss Chennai contest nadathrom illaya, adukku 7 per select panirkom. So, congratulations. Edhukku? Enna edhukku nu kekringa? And the 7 per la neengalu varthar. Competition la kalandukkuradhukku naan try pannave illaye. Yen photo ungalku eppadi kadachathu? Avan photo eppadi kadachathu nu kekra. Inda, nee pesu. Hi Saps. Hari. Ivanga en doorathu friend. ஐ மீன் என் ஃப்ரெண்டோட 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 ஃப்ரெண்டு. நான் தான் இவங்க கிட்ட உன் போட்டோவை கொடுத்தேன். போஸ்டருக்கு வேண்டாம், அழகி போட்டிக்கு மட்டும் என் போட்டோ வேணுமா? மேடம், பியூட்டி கான்டெஸ்ட்ல சப்னாங்கிற பேரை கேன்சல் பண்ணிடுங்க. பின்ன நீ தானே வேணா? சும்மா விளையாட்டுக்கு. சப்னா, போஸ்டருக்கு என் கசின் ராஜியோட கண்ணு அழகா இருந்தது, அதான் செலக்ட் பண்ணேன். பியூட்டி கான்டெஸ்ட்டுக்கு உன் ஃபேஸு, உன் ஹைட்டு, வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கரெக்டா இருந்தது, அதுக்காக தான் சஜஸ்ட் பண்ணேன். பியூட்டி கான்டெஸ்ட்ல கலந்துக்கிற அளவுக்கு நிஜமாவே நான் அழகா இருக்கேன்னு நீ நினைக்கிறியா? யா, டெஃபினெட்லி. யூ ஆர் எ ராவிஷிங் பியூட்டி. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், லெட்ஸ் கிவ் எ பிக் ஹேண்ட் டு மிஸ் ஸ்வப்னா, மிஸ் சென்னை 2001. அடிக்கிது அடிக்கிது அட்டம் போட்டு மேல வெடிக்குது. ஐயோ,
ஷாப்பிங் பண்ணிட்டு நான் போய் ஒரு தம் அடிச்சிட்டு வந்துடுறேன். உனக்கு வேணுமா? நோ தேங்க்ஸ். காதுக்கு ஜிம்க்கு வாங்க போறேன். உனக்கு வேணுமா? வாங்க ஆர்த்தி கொடுக்கலாம். ஹே சாப்ஸ். ஹரி. ஷாப்பிங்? யா. ரியலி ஐ அம் வெரி லக்கி. ஃபார் வாட்? உன்ன பார்க்கணும் நினைச்சிட்டே வர நீ இங்க இருக்க. அது நீதானா? அத 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி தும்மிட்டே இருக்கேன். இன் ஃபேக்ட் ஐ ஹேவ் டு தேங்க் யூ ஃபர்ஸ்ட். எதுக்கு? ஃபார் மிஸ் சென்னை. நானே உன் ஃளைட்க்கு வரலாம் நினைச்சேன். எனி டைம். ரொம்ப பிஸியா? காபி? சாரி சென்னை அழகி. என் கண்ணழகி என் கசினோட வந்திருக்கேன். அவள் பேஸ்மெண்ட்ல தான் இருக்கா. ஓகே. அவங்க அம்மாவோட டெத் ஆனிவர்சரி இன்னைக்கு. அதான் அவன் மூட சேரப் பண்ணலாம் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தேன். ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இன்னொரு நாள் உன் கூட 1, 2, 3 மூணு கப் காஃபி சாப்பிட்றேன். ஓகே ஓகே. பாய். அறிவில்ல வேணுனே வந்து மோதுற கண்ணு தெரியல என்ன தைரியம் உனக்கு? என்னாச்சு? இஸ் எ ப்ளடி ஈவ் டீசர். என்ன சப்னா இந்த இடத்துல ஈவ் டீசிங்கா? வேணுனே வந்து எடுக்கிறான் சார். திரும்பும் போது தெரியாம கை போட்டுச்சு. அதுக்கு போய் கேவலமா பேசுறாங்க. எடுக்கறதோ எடுத்துட்டு எவ்வளவு ரூடா பேசுறாங்க பாரு. ஹலோ. மரியாதை விட்டு பேசுங்க. மரியாதை உங்களுக்கு என்ன? மரியாதை இல்ல. பிஹேவ் பண்ண கத்துங்க. போங்க சார். ரிலாக்ஸ். யா ஏன் இவ்வளவு டென்ஷன்? அழகா இல்லாத பொண்ணை யாராவது இடிச்சிட்டு போவாங்களா? நீ அழகா இருக்கேங்கறத அவன் இடிச்சு சொல்லிட்டு போறான். அத நீ காம்ப்ளிமெண்ட்ஸா எடுத்துக்கலாம்ல. ஏன் இவ்வளவு டென்ஷன்? டேக் இட் ஈஸியா. நான் போட்டுமா? கொஞ்சம் சிரிச்சா நான் போயிடுவேன். கொஞ்சம் சிரி இன்னும் கொஞ்சம். பாய். பாய். ஏய் ஹரி, கம் கம் கம். சீக்கிரம் வா. யா யா, இதோ வந்துட்டேன். கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். கெட் இன் கெட் இன் கெட் இன். தம் அடிச்சிட்டியா? யா யா, ஜிம்க்கு வாங்கியாச்சா? ஓ. பர்சேஸ்லாம் வரா? யா யா. போலோ. என்னாச்சு? மேலே ஏதோ கைப்பட்ட மாதிரி இருந்துச்சு. வேணும் நினைச்சானா? பிரச்சனை வேண்டாம் ஹரி, சும்மா விடு. அது எப்படி சும்மா விட முடியும்? ஹரி வேண்டாம். ஹேய் நில்லு ஹரி.
வராத பாத்தி எப்படி கோச்சிட்டு போறா? நான் அரசு இல்லாம ராஜி கொண்டு நான் என்ன கேட்க கூடாதா? அப்புறம் என்ன ரிலேட்டிவ்ஸ்? ராஜியோட மூட சேர பண்ணலான்னு பார்த்தேன், என் மூட கெடுத்துட்டு போயிட்டா. எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டு. இந்த டாக் லாசப்சோ பிரீட் தானே? ஏதோ ஒரு புக்ல படிச்சேன் இந்த டாக் வளர்க்கிற கேர்ள் ரொம்ப கான்ஃபிடன்ட். ஐ லவ் யூ. எனக்கு உங்ககிட்ட இந்த மாதிரி ஃபீலிங்லாம் கிடையாது. நான் உன்னை லவ் பண்ணல. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். லவ் பண்ணுறேன்னு நீ சொன்ன, நான் நோன் சொன்னது ஹர்ட் பண்ணியிருக்கோம். பட் என்னோட ரிக்வெஸ்ட் என்னென்னா, இதுக்காக உன் மனசை கஷ்டப்படுத்திக்காத. நோ ஹார்ட் ஃபீலிங்ஸா? இன்ஃபேக்ட் நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீ தொட்ட நிமிஷமே எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் யாரை லவ் பண்ணுறேன்னு. என்னோட கசன் ராஜி தான் நான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன். இவ்வளோ நாள் எனக்கு புரியல. பாரு, நான் வரேன். சாரி சப்னா. ஹாய் டீஸ்பூன். வா, கொட்டிக்கு நேரத்துல கரெக்ட்டா வந்துட்டே. கொட்டிக்க. பாட்டி, ராஜி எங்க? உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது சண்டையா? ஏ, நீ வந்தா சாரி சொல்ல சொன்னா. அத விடு பாட்டி, ராஜி எப்ப வருவா? 4 நாள் ஆகும். ஏ, அவ ஃப்ரெண்ட் சுதா கல்யாணத்துக்காக தஞ்சாவூர் போயிருக்கா, வர 4 நாள் ஆகும். கல்யாணத்துக்கு போயிட்டு வரதுக்கு உங்க அக்காக்கு 4 நாளா? அது அக்காவை கேளு. பாட்டி, அந்த ராஜியை கொடு. இது ராஜியா? முத்தி இடிச்சுடா உனக்கு. ஆர்த்தி, ஒரு தட்டுல ரெண்டு ராஜியை போட்டு டம்ளர்ல ராஜியை கொஞ்சம் ஊத்தி குடி, குடிச்சிட்டு போட்டோம். என்னடா ஆச்சு உனக்கு? எல்லாமே ராஜியா தெரியுதா? ராஜி 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 ராஜி. எக்ஸ்கியூஸ் மீ சார், டாக்டர் ராஜி வீடு தெரியுமா? இங்க தான் இங்க இருக்குன்னு சொன்னாங்க. என்ன பேர் சொன்னீங்க? ராஜி. ராஜி குமார், நம்ம காதல் ஜெயிக்குமானு தெரிஞ்சுக்க ஒரு சின்ன டெஸ்ட். என்ன டெஸ்ட்? இத எப்படி விஷயத்தை சொல்லு. நம்ம காதலை மானசீகமா நினைச்சு இதுல எஸ் நோ எஸ் நோன்னு விரல வச்சுக்கிட்டே வரணும். கடைசியில எஸ் வந்துச்சுன்னா நம்ம காதல் ஜெயிக்கும்னு அர்த்தம். சப்போஸ் நோன் வந்தா? அவ்வளவுதான் அம்பேல். சரி, இத எப்படி? எஸ் நோ எஸ் நோ எஸ் நோ எஸ் நோ எஸ். தட்ஸ் இட். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு ஸ்ட்ரா கொடுங்க. சாரி சார், ஸ்ட்ரா மட்டும் தனியா தரது இல்ல சார். சரி, கோக்கோட கொடுங்க. எஸ் சார்.
ராஜி எனக்கு கிடைக்கணும், ராஜி எனக்கு கிடைக்கணும், ராஜி எனக்கு கிடைக்கணும். எஸ் நோ, எஸ் நோ, எஸ் நோ, எஸ் நோ, எஸ் ஐஎஸ் 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 ஐஎஸ். குட் மார்னிங், உங்களை பார்க்க தான் கிளம்பிட்டு இருக்கேன். சரி சரி, 8 மணிக்கு ட்ரெயின், கரெக்ட் டைம்க்கு வந்து சேரு. ஓகே மேம். தங்கச்சி சுதா சுமாரான ஃபிகர், அம்மா சுகுமாரி, அப்பா ஊதாரி, தம்பி சோமாரி, இதெல்லாம் ஒரு வேலைன்னு உனக்காக லிஸ்ட் எடுத்தேன் பாத்தியா. நான் ஒரு கேப் மாறி. மேட்ச்ல நம்ம கூட தோத்தவன் ராஜி கூட எப்படா வந்தான் அத சொல்லுடா. சொல்கிறேன் ஹரி, சொல்கிறேன். ராஜி, அவளது தோழி சுதா, இருவருமே குடும்ப நண்பர்கள். சுதாவின் சகோதரன் தான் அந்த சூழ்ச்சிக்காரன் பரத். ராஜி, சுதா, பரத் மூவருமே எழில்குஞ்சும் தஞ்சையிலே நஞ்சையிலும் புஞ்சையிலும் ஒன்றாக விளையாடி 8வது வரை நன்றாக படித்தார்கள் ஹரி, நன்றாகவே படித்தார்கள். என்னடா சொல்ற, எல்லாரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா படிச்சாங்கன்னு சொல்ல வந்தேன். டேய் பரத், அவனுக்கு ப்ராப்ளமா இல்லையா அத சொல்டா. நிச்சயமா ப்ராப்ளம் தான்டா. ராஜி உன்னை லவ் பண்ணல, வேற யாரையும் அவன் லவ் பண்ணுற மாதிரியும் தெரியல. அதனால அந்த தஞ்சாவூர்காரனுக்கு சான்ஸ் இருக்கடா. சீக்கிரமா ஸ்டெப் எடு. இது ஹரி, என் அத்தை பையன். ஹரி, பரத். என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சுதா இருக்கால, அவளோட பிரதர் தஞ்சாவூர்ல இருக்கான். ஹாய். ஹாய். சார் எனக்கு நல்லா தெரியும். ஆமா, பேஸ்கெட் பால் விளையாடும் போது பாத்திருக்கோம். சார் தான் ஜெயிச்சார். இந்த பால் கையில கிடைச்சா போதும், எப்படியாவது பேஸ்கெட் குள்ள போட்டுருவாரு. சாருக்கு எனக்கு கொடுத்த ரூம் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு கொடுத்த ஃபுட்டு தான் சாருக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே ஓகே, வாங்க வாங்க வாங்க. ஹரி, பரத் சொன்ன மாதிரி இல்ல, ரொம்ப ஸ்வீட், ரொம்ப சமத்து. சரி சரி சொல்லு. நீ எவ்வளவு அலட்ன எங்க வீட்டுல தங்கறதுக்கு. பிளவுஸ், பாவாடை, பொம்பளை வாசனை வரும் அது இதுன்னு பரத் சொன்னோடனே எஸ்ன்னு சொல்லிட்டான். இப்ப இங்கதான் தங்கிருக்கான். எஸ் சார், உங்க கசின் வீட்டுல தங்கறதுல உங்களுக்கு அப்செக்ஷன் ஒண்ணு இல்லையே? ஏன் அப்செக்ஷன் இருக்குன்னு சொன்னா பெட்டி எடுத்துட்டு கிளம்பிடுவீங்களா? ஹரி, நான் தான் பரத்தை கம்பல் பண்ணி இருக்க சொல்லிருக்கேன். ஏய், நாங்க ரெண்டு பேரும் நர்சரி போறோம் செடி வாங்குறதுக்கு, நீ வரியா? நான் பாட்டியை பாக்கணும், நீ போயிட்டு வா. பாட்டி தானே, போ போ, மொட்டை மாடியில இருக்காங்க, சன் பாத் எடுத்துக்கிட்டு. Bye. Thank you.
ஹாய். ஹாய். 100 இயர்ஸ் இப்பதான் நினைச்சேன். அதா ராஜி. அம்மா ஈவினிங் 7 o'clock வீட்ல தானே இருப்ப? ஏ இல்ல, நீ ஆசைப்பட்ட பொண்ணு உனக்கு கிடைக்க போறா. ஏய் என்ன சொல்ற? ஈவினிங் 7 o'clock. ஏய் ராஜி, நீ ஆசைப்பட்ட பொண்ணு உனக்கு கிடைக்க போறா. நீ ஆசைப்பட்ட பொண்ணு உனக்கு கிடைக்க போறா. Thank you.
சில நாட்கள் வாழ்வோமா? ஆசைப்பட்ட பொண்ணு உனக்கு கிடைக்க போறான்னு சொன்னேல்ல, கண்ண முடு. ஏ கண்ண முடு சொல்றேன். கண்ண தரா, தஞ்சாவூர் பொம்மை பிடிக்குன்னு சொன்னேல்ல, உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ராஜி கிட்ட இன்னும் நீ ஐ லவ் யூ சொல்லல? எப்ப பார் அந்த பரத் ராஜி கூடவே சுத்திட்டு இருக்கான்டா. ராஜி ஐ லவ் யூ எப்படி அவன் முன்னாடி சொல்ல முடியும்? சரி, எப்பதான்டா உன் லவ் விஷயத்தை அவகிட்ட சொல்லலாம்னு இருக்க? அத என் பர்த்டே அன்னைக்கு சொல்லலாம் இருக்கேன். பர்த்டே அன்னைக்கா? ஏன் ராஜி கல்யாணத்தை அன்னைக்கு சொல்ல? இல்ல சுபு, என் மனசுல ராஜி எனக்குன்னு பிறந்த மாதிரி ஒரு ஃபீலிங்டா. அவகிட்ட என் காதல சொல்ல இதை விட ஒரு நல்ல நாள் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அவ ஹாப்பி பர்த்டேன்னு கை கொடுப்பா, நான் ஐ லவ் யூன்னு சொல்வேன், எப்படி இருக்கும்? அதனாலதான் என் பர்த்டே சூஸ் பண்ண. ரொம்ப பில்டப் பண்ணாதரா தாத்தா. ஹாய் சொல்லிட்டியா? இன்னும் இல்லடா கண்ணா, பாய். ஐயோ யாரா? ஒண்ணு இல்ல, உன்ன மாதிரியே லவ் சொல்ல தயங்கின கேஸ். தயங்கி தயங்கி அவர் தாத்தா ஆயிட்டாரு, அந்த பொண்ணு பாட்டி ஆயிடுச்சு. இன்னும் சொல்லல, அந்த மாதிரி ஆயிடாம பர்த்டே அன்னைக்காவது சொல்லி தோல. ஹாய். ஹாய். பர்த்டேன்னு காதுல விழுந்துச்சு யாருக்குப்பா? எனக்கு தான். வர சண்டே இன்னைக்கு. என்ன வேணும் பர்த்டே பாய்க்கு? எது கேட்டாலும் கிடைக்குமா? ம், எது கேட்டாலும் என்னால முடிஞ்சா? கண்டிப்பா உன்னால முடியும். அப்ப ஓகே, கிராண்டட். நோ டிசாப்போயிண்ட்மென்ட்ஸ். பர்த்டே அன்னைக்கு பர்த்டே பாய் என்ன ஆசைப்படுறானோ அது அவனுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நோ டிசாப்போயிண்ட்மென்ட்ஸ். கியூட். பர்த்டே அன்னைக்கு பர்த்டே பாய் என்ன ஆசைப்படுறானோ அது அவனுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நோ டிசாப்போயிண்ட்மென்ட்ஸ். ராஜி, இன்னைக்கு எனக்கு பர்த்டே, நோ டிசாப்போயிண்ட்மென்ட்ஸ் சொல்லிருக்க, மறந்துடாத. பரத்தை லவ் பண்ணுறியான்னு கேட்பேன், நோன் சொல்லணும். என்ன லவ் பண்ணுறியான்னு கேட்பேன், எஸ்ன்னு சொல்லணும். டேய் எங்கடா போற அப்படின்னு நான் கேட்டா என்ன நீ செருப்பாளடுறா? என்ன வெளியே போகும்போது எங்கடா போறேன்னு கேட்கறது அபசகரம்னு எனக்கும் தெரியும். ஆனா நீ எங்க போறேங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கடா போறன்ற தவிர வேற எப்படி கேட்க முடியும்? இதுக்கு நீ நான் எங்க போறேன்னே கேட்டிருக்கலாம்ல. இவ்வளவு தூரம் நீயே கம்பல் பண்ணி கேட்கறதுனால கேட்கறேன், எங்கடா போற? ராஜிக்கிட்ட என் லவ் சொல்ல போறேன்டா. ஆல் தி பெஸ்ட். Thanks, da. தோல்வி தவிர எந்த பஸ் வேணாலும் புடி. அவன் ராஜி கண்ணை பார்த்தே பேசினான், ஆனா நான் என்ன பார்த்தே பேச போறேன்? ஏய் நீ ரொம்ப அழகா இருக்கே. ஹரி மாதிரியே நானும் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அவகிட்ட இன்னைக்கு என் லவ் சொல்லிடட்டுமா? யாரா அந்த பொண்ணு? அவளா இந்த ஏரியாவோட தாதா பொண்ணு? சொல்லட்டுமா? வேண்டாம் சொல்லாத. சொல்லுவேன்டா, அவகிட்ட இல்ல, அவ அப்பங்கிட்டே சொல்லுவேன். சொன்னா கேளுறா, சொல்லாத. அப்படித்தான்டா சொல்லுவேன், சொன்னா என்னடா நடக்கும்? அந்த சகோதரி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்.
ஹாய் பாட்டி. நல்லா இரு, நல்லா இருப்பா. ஹாப்பி பர்த்டே டா. தேங்க் யூ. ராஜி, இது இட்லி நினைச்சியா? பால்கோவா உள்ளவா? உது பாடு. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் ஹரி, ஹாப்பி பர்த்டே டு யூ. என்ன ராஜி, என்ன இதெல்லாம்? Many more happy returns of the day. Thanks. அவ ஸ்ப்ரே தானே கொடுத்தா? நான் என் கையே கொடுக்கறேன். Wish you many many happy returns of the day. இந்த வருஷம் நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல கை விடணும்பா. ஹலோ, ஏன் நிறுத்திட்ட? பரத், நீ லவ் பண்றியா? பரத் யாருன்னு தெரியுமா? உன் ஃப்ரெண்டு சுதாவோட பிரதர். பரத்தும் நானும் தஞ்சாவூர்ல பக்கத்து பக்கத்து வீடு, சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ், ஒன்னா படிச்சோம். பரத் ஒரு பொண்ணை லவ் பண்ணான், ஆனா அந்த பொண்ணு அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஒன் சைட் லவ். மனசு உடைஞ்சு போன பரத் குடி குடின்னு எப்ப பார்த்தாலும் அப்செட்டா இருந்தான். ஒரு சேஞ்சா இருக்கட்டும், நான் தான் அவனை மெட்ராஸ் கூட்டிட்டு வந்தேன். உன் க்வெஸ்சன் கேன்சல் பண்ணிட்டேனா? பரத்தை லவ் பண்ணலன்னு புரிஞ்சிருச்சா? நல்லாவே புரிஞ்சிருச்சு. டயர்ல காத்துல போற வழியில செக் பண்ணிட்டு போயிடலாம். ராஜி, ஐ லவ் யூ. என்ன சொல்ற? நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னேன். எத்தனையோ வருஷம் எங்க அம்மா அப்பாவை பிரிஞ்சு நான் ஹாஸ்டல்ல இருந்திருக்கேன். அப்பெல்லாம் அந்த கேப் என்னை அஃபெக்ட் பண்ணதே இல்லை. ஆனா நீ தஞ்சாவூர் போயிருந்தல்ல, அந்த பிரிவு என்னை ஆட்டி வச்சிருச்சு. ஃபோர் டேஸ் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஓன் நினப்பாவே இருந்தது. எப்படா உன்னை பார்ப்போன்னு ஒரு ஏக்கம். சாப்பிட முடியல, தூங்க முடியல, வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ராஜி, ஐ திங்க் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. நீ எனக்கு வேணும். என்ன ராஜி, நான் இதை தப்பாக சொல்லிட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு எம்ஏல வந்த மாதிரி லவ் ஃபீலிங் எனக்கு உன்கிட்ட வரல. அதனால உன் மேல அன்பு இல்லைன்னு இல்ல, லவ் வேற, அஃபெக்ஷன் வேற. ஐ திங்க் நீ என்ன புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். உன் பர்த்டே கிஃப்டா என்னவோ கேட்க போறேன்னு நினைச்சேன். என்னைய கேட்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஹரி, வீட்டுக்கு போலாமா? ஹரி, உள்ள வந்து சாப்பிட்டு போயே. இல்ல, வர. யோ, அறிவு இருக்கா உனக்கு? நீ சாவறதுக்கு ஏன் வண்டியா கிடைச்சது? உனக்கு யாரு லைசன்ஸ் கொடுத்தா? மூஞ்சி மொகரையும் பாரு. நீ சாவறது தண்ணியில அறி பிடிச்சி பஸ் எங்க போய் சாவ வேண்டியதானே? அடிச்சு மண்டை எல்லாம் உடைச்சிருவேன். அடரா, ஏய் அடடே, இதெல்லாம் வச்சிரடா. ஏய் ஓட போடா. நான் நினைச்சிருக்கேன். அடி அடடா, அடடா, அடிடா. 6 லட்சம் தான் இந்த அடி வந்து பாத்தீமா? நான் நினைச்சிட்டு இருக்கேன் மனசுல. சாவடா, அடி. கைபடியா, கைபடியா, அடி. ஓடி மாரே, அடி. கைபட, அடடா, சாவடா, அடி. ஏய் ராங் சைடு என்ன வந்து கத்திட்டு இருக்க? ஓடனா.
பொண்ணுடு வந்தா என்ன உசு ராஜி உன் சொந்தக்கார பொண்ணுனா எனக்கு இதாச்சுடா எப்படா அவன் லவ் ரிஜெக்ட் பண்ணலாம் ஏய் சப்போஸ் அவன் மாத்திரம் இப்ப இங்க வந்தான்னு வையேன் உனக்கு உள்ள இருக்கதெல்லாம் வெளியே வராது அவளை பார்த்து ஏய் உன் மனசுல என்ன உலக அழகி நினைப்பா என்னை விட பெட்டரா உனக்கு ஒருத்தன் கிடைச்சிருவானான்னு நீ கேப்பியா இல்லாம அவனை ரெண்டு காட்டு காட்டுவியாரா ஹரி பேச மாட்டான்டா அவனுக்கு ராஜி மேல இருக்கிற கோவத்துல ஸ்ட்ரைட்டா அழுப்புதான் ஏய் இங்க வரல அவ ஆமா இங்க வர்றா வந்துட்டா இப்ப நீ என்ன பண்ண போற அது ஹாய் சாரி ராஜி நான் குடிச்சிருக்கேன் ஏதாவது சாப்பிட்றியா ஆர்டர் பண்ணட்டுமா எங்க கூட வேண்டாம் நீ தனியாக உட்காந்து சாப்பிடலாம் உன்னை ட்ராப் பண்ணட்டுமா நாலு லார்ஜ் உள்ளே போயிருக்கு உன்னை ட்ராப் பண்ணுன்னு நினச்சி பைக்கில் உட்காந்தேன்னா என் மைண்ட் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும் பத்திரமா கொண்டு போய் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிவிடுவேன் எனக்கு சுத்தமாக இறங்கிடுச்சாடா அவ்வளோதான்டா என்னடா கத்துவான்னு பார்த்தா புத்தம் மாதிரி பேசுகிறான் சே அதவ தனியாக வந்ததுனால அப்படி சொல்லிட்டான் சப்போஸ் கூடவே ஒரு சைடு ஃபிட்டிங்கோடு அவள் வர்றா காமசூத்ர ஆட்டில் வர்ற மாதிரி ஆல்ரெடி உயரும் சல்மான் கான் மாதிரி டீசெண்டாக சற்று புணாமல் வரான் மசில்ஸ் காட்டிக்கின்னு அவனை கூப்பிட்டு வந்து ஹரி இது என் ஹஸ்பண்டு ஹஸ்பண்டு இது மிஸ்டர் ஹரின்னு இன்ட்ரூஸ் பண்ணி வைக்கிறான் ரெண்டு பேரும் கையை நல்லா கோர்த்துக்கிறாங்க உன் முன்னாடியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க முத்தமெல்லாம் கொடுத்துக்கிறாங்க பார்க்குற உனக்கு ஏறாது உள்ள அப்போ என்னடா பண்ணுவ நீ லவ் பண்ண பொண்ணுடாது மச்சான் இப்போ கலக்க போகிறான் பாரு என்னடா கலக்கணும் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க என்னை பற்றி நான் இதுக்கிட்ட ராஜி திட்டணும் சப்னான்னு ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொன்னான் சாரிம்மா உங்ககிட்ட எனக்கு அந்த ஃபீலிங் வரலன்னு சொன்னேன் அதே தான் ராஜிக்கும் எங்கிட்ட அந்த ஃபீலிங் வரலையா இப்போ அதுக்காக என்ன பண்ண சொல்றீங்க அவள் லைஃபை கெடுக்கணுமா இல்லை அவன் மேலே ஆசிட் ஊற்றணுமா இல்லை அவளையும் நினச்சி தாடி வளர்த்துக்கிட்டே லைஃப் அழிச்சுக்க சொல்றீங்களா இதில் நான் எதையும் பண்ண மாட்டேன் நம்ம இது ஒன் சைடு லவ் என் லவ்க்கு அவன் நோ சொல்லிட்டா அதுக்காக என் லவ் பொய்யாயிடுமா சத்தியமாக ராஜி மேலே எனக்கு கோவமே கிடையாதுரா எனக்கு அவன் மேலே இருக்கிறது லவ் 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 தான் நான் அவளை விரும்பினேன் விரும்புகிறேன் விரும்ப போகிறேன் அவ்வளோதான் அவள் யாரை வேணா காதலிக்கிட்டா இல்லை யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எனக்கு பிடிச்சது மாறாது மச்சான் அம்பா சமுதிரத்தில் இருந்த ஹரியும் அதே ஆள் தான் மெட்ராஸில் இருக்கிற ஹரியும் அதே ஆள் தான் குடித்தாலும் ஹரி அதே ஆள் தான் குடிக்கலனாலும் அதே ஆள் தான் ஏன் அவள் என்னை லவ் பண்ணாலும் அதே ஹரி தான் அவள் என்னை லவ் பண்ணாட்டியும் அதே ஹரி தான் ராஜி என்னை லவ் பண்ணுவான்னு நினச்சேன்டா இப்படி என் லவ் ரிஜெக்ட் ஆகும்னு நினைக்கவே இல்லை பாட்டி உனக்கு என்ன 16 வயசா பாத்துருங்க சரி சரி நீ இங்கேயே இரு நான் போயிட்டு வந்துடுறேன் ஏய் எனக்கு இன்டர்நெட்ல டவுட் இருக்கு யார்கிட்ட கேக்குறது டாக்டர் பிரகாஷ்டா கேளு அதை எதுக்கு நான் நோண்டற பைக்ல ஏறக்கனவே ஸ்டார்டிங் ப்ராப்ளம் அப்ப டாக்டர் மாத்திரை போத்துக்கிட்டு போங்க எந்த ஸ்டார்டிங் ட்ரபிள்னாலும் தமிழ்நாட்டுல அவர்தான் அத்தாரிட்டி நில்டா எங்கடா போற மனுஷ பேசுவானா அவகிட்ட நீ ஒன்னும் அங்க போவேண்டாம் அவளை பார்த்துட்டு பேசாம இருக்க சொல்றியா டேய் ஏன்டா போட்டு குழப்புற நீ நேத்து எவ்வளவு புலம்புன அவ உன்ன வேண்டான்னு சொன்னவனே ஃப்ரெண்ட்ஸ் நாங்க எல்லாம் எவ்வளவு ஃபீல் பண்ணோம் தெரியுமா இப்போ நீ போய் அவகிட்ட பேசணும்னு என்ன அவசியம் டேய் அதுக்கு இதுக்கு என்னடா கனெக்ஷன் அவ என்கிட்ட லவ் வரலன்னு சொன்னா அதுக்கு என்ன அவாய்ட் பண்ண சொல்றியா டேய் மேட்ச் பாக்ஸ் போடுறா ஹாய் ராஜி ஹாய் அம்மா எப்பல இந்த டாக்ஸி ஓட்ட ஆரம்பிச்ச ம் போன செஞ்சுரியில இருந்து பார்ட்டி கூட ஒரு வேலையா வந்த அம்மா எதுக்கு ஓயாம சிகரெட் பிடிச்சிட்டு இருக்க ஆ ரிலாக்ஸ் பண்ணதா இப்போ என்ன டென்ஷன் எதுக்கு ரிலாக்ஸ் உனக்கு என்ன தெரியும் என் டென்ஷனை பத்தி என் டென்ஷனே நீதான் தெரியுமா
88,000 ரூபீஸ் பாவி பாவி. அப்படினா எனக்கு 150,000 ரூபாய் போச்சுடா. எப்படி? ஆமாண்டா, ஒரு குவார்டர் 50 ரூபாய் வருஷம் பூரா அடிப்ப. 18,250 ரூபாய் ஆச்சு. 9வது படிக்கல இருந்து 9 வருஷமா அடிக்கிறேன்டா. இதுல ரிட்டர்ன்ஸ் ஐ மீன் வாமிட்டிங்க்கு ஒரு 18,000 ரூபாய் கழிச்சிடலாம். அப்படினா கூட 150,000 ரூபாய் அநியாயமா உடையார் கம்பெனிக்கு போயிருச்சாடா. ஏய், அதுக்காக உடனே காந்தி ஆயிடாத. கொடுத்து 2 ரூபாய்க்கு சிகரெட்டை ஃபுல்லா இழுத்து முடி. இதுக்கு மேல இழுக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஃபில்டர் மட்டும் தான் இருக்கு. பாத்தியா, இவன் லவ் சொல்லவே இல்லையா, அவளும் அதை மறுக்கவே இல்லையா. அந்த ரேஞ்சுக்கு ரெண்டு பேரும் கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க பாரு. நிஜமாவே ரொம்ப ஷாக்கா இருக்குல்ல. ராஜியை பார்த்தா அவன் பேச கூட மாட்டான் நினைச்சேன். அவன் மேல கோவமே இல்லையா? இருக்குமா, ஆனா அதை வெளிய காட்டிக்காம அண்ணன் டீசென்ட்டா பிஹேவ் பண்றாராம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க, நான் வரேன். ஹரி, எப்படி இருக்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கம்பெனியோட கிரியேட்டிவ் ஹெட் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். நேத்து வரைக்கும் நம்ம போட்டி ஃபார்ம்ல வர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு நம்ம கம்பெனில ஜாயின் பண்ணிருக்காங்க. ஹாய், ஐ அம் ராம். ஹாய், ஐ அம் அஜித். ஐ அம் சிவா. ஐ அம் அனன்யா. ஐ அம் ராகவ். ஐ அம் திவ்யா. ஐ அம் சாய். ஐ அம் கணேஷ் பாபு. ஐ அம் அனல். ஹாய், ஐ அம் பிரீதா. ஹாய். ஹாய், லாங் டைம் நோ சீ. கங்க்ராட்ஸ் ஃபார் ஜாயினிங் அவர் ஆபீஸ். என்ன பிடிக்காதவங்கள எனக்கு பிடிக்காத, எனக்கு பிடிக்காதவங்க என் கிட்ட பேசுறது பிடிக்காது. Anyways, it was nice seeing you all. May I know where's my cabin? Yeah, please. I am looking up to the marketing side. Mm-hmm. The Tadori is... Okay. Patti, Rajay kaano book edathu koduthittu ponala? Illiya. Illiya? அப்ப ரூம்ல இருக்கும் அடுத்து. அவ ரூம் இல்லையா? கண்டத கண்டபடி போட்டு வச்சிருப்பா. நல்லா போய் தேடு தூசியில. அது ஒண்ணும் இல்ல, ராஜி ரூம் ஃபுல்லா தூசியா இருந்தது. இன்னும் 1 hourல பார், ராஜி மகால தாஜ்மஹால் ஆக்கி காமிக்கிறேன். சரி சரி, எவ்ரி சண்டே வந்துட்டு போய் என் ரூமை கிளீன் பண்ணும். ஓகே யஜமானியம்மா, கொஞ்சம் காபி தண்ணி கிடைக்குமா? கிடைக்கும் கிடைக்கும், பில்லோட சேர்த்து கிடைக்கும். வாப்பா. ஹரி, உனக்கு தெரியுமா, நானும் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கேன். அவ வீட்டுல கூட ஒரு செவர் விடாம ஒட்டரை அடிச்சிருக்கேன். வீட்டுல தண்ணி இல்லைன்னா அடிப்பம்ப்ல மாங்க மாங்கன்னு அடிச்சு கொடுத்துருக்கேன். அவ நகத்தை வெட்டி போடுவா, அதுல இருக்க கியூடெக்ஸ் கலையாம அதோட அழகு ரசிச்சுக்கிட்டு குப்பை தொட்டியில போடாம வச்சிருப்பேன். பைத்தியக்காரத்தனம். ஆனா ஒண்ணு, அவ எப்ப என்ன லவ் பண்ணலன்னு சொன்னாலோ அந்த நிமிஷமே எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஏன் இப்படி? அவ லவ் பண்ணலன்னு சொல்லிட்டா நாம விரும்பினது இல்லைன்னு ஆயிடுமா? மனசுக்கு பிடிச்ச பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றத ஏன் நிறுத்தணும்? அது உனக்கு புரியாது ஹரி. ஒரு பொண்ணை லவ் பண்ணி அவர் நோ சொன்னதுக்கு அப்புறமும் எதுவுமே நடக்காத மாதிரி இந்த வீடெல்லாம் ஒற்றை அடிக்கிறது இந்த உலகத்துல எவனுமே பண்ண மாட்டான். பரத், உன் கேர்ள் ஃப்ரெண்ட் உன்னை ரிஜெக்ட் பண்ணது கஷ்டமா தான் இருக்கும். அதுக்காக எப்போ பார் குடிச்சிட்டு இருக்காத, அதுக்கான ஆன்சர் இது இல்லை. டேக் கேர். ஒரு ஆக்ஷன் படம் இருக்கு, பாக்குறீங்களா? யார் நடிச்சது? அதெல்லாம் தெரியாது. டயலாக்கும் கிடையாது, ட்ரெஸ்ஸும் கிடையாது. உங்களுக்கு ஓகேயா? பொதுவா லவ் லெட்டரை ப்ளூ இங்க்ல தான் எழுதணுமா, பிளாக் இங்க்ல எல்லாம் எழுதக்கூடாதான். ஏன்? ப்ளூ இங்க்னா சக்சஸ் ஆகுமா, பிளாக் இங்க்னா ஊத்திக்குமா. எப்படிலாம் சென்டிமெண்ட்ஸ் பாரு. பாத்தியாடா மூட நம்பிக்கைகளை, வில்லேஜ்ல இருந்து சிட்டி வரை கொண்டாந்து விட்டாங்களா. டே, லவ்ங்கிறது ஒண்ணுமே இல்லை, அது ஒரு பயாலஜி. உடம்புல இருக்கிற ஹார்மோன்கள்லாம் ஹார்மோனியம் வாசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வை, காசி மாதிரி வாசிச்சுக்கிட்டே இருக்கோ, அதை யாரையும் நிறுத்தவே முடியாது. நாம ஒரு பொண்ணை காதலிக்கிறோம், நம்மள ஒரு பொண்ணு காதலிக்குது. நாம காதலிக்கிற பொண்ணை விட நம்மள காதலிக்கிற பொண்ணை கட்டிக்கிட்டா வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும்டா. என்ன பேச்சு பேசுற? அப்ப அந்த பொண்ணோட காதல் மட்டும் தானே சக்சஸ் ஆகுது, உன் காதல் ஃபெயிலியர் ஆகுது இல்ல? ஓசி மிச்சத்துனா எது வேணாலும் பேசுவியா? என்ன நீ ஆசைன்னு தெரியுமா? நீ ஓபன் பண்ற லெட்டருக்குள்ள டைம் பாம் இருக்கணும், இல்ல இல்ல ஆந்த்ராக்ஸ் இருக்கணும். நீ நாசமா இருந்த பாக்க ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன் ஒவ்வொரு தாலிபான்
பேர் ஒசாமா பின் லேடனா? நான் கேட்டு நீ மறந்துட்டல. அண்ணில இருந்து உன்னை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. நீ கேக்குற பொருளை கடைக்காரன் இல்லைன்னு சொல்லிட்டானா, அவனை உடனே கொண்டுடுவியா? எப்படி நீ என்னை விரும்பிட்டு என்னைய வெறுக்க முடியுது? சப்னா, நீ என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு இருட்டில் தனியாக தரையில் சமணம் போட்டு உட்காந்து டெய்லி 10 நிமிஷம் அமைதியாக தியானம் பண்ணு. அப்போதான் உன் மனசில் இருக்கிற ஆத்திரம்லாம் அடங்கும். ஆட்டடா பார்த்துட்டானே, பேசிட்டே போயிடலாம். வாடா பேசி போ. ஆரம்பிச்சோங்க கொஞ்சம் மெதுவா போ, அப்படியே அவங்க கூட நான் பேசிட்டே வந்துடுறேன். என்ன சுப, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பார்த்தசாரதி அவரு நல்லா இருக்காரு. மணியம்மாள் அவங்க வைத்தீஸ்வரன் கோயில் போயிருக்காங்க, இந்த வாரம் வந்துருவாங்க. சரிடா வாய ரூம் வரைக்கும் போயிட்டு போலாம். இல்லடா இப்ப நான் ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கேன், இன்னொரு வாட்டி பாக்கலாமா? சரி போன் பண்ணிட்டு வா. பாய் பாசா. பாய். யார்டா அது? அது என் பிரதர்டா. பிரதர்னா அண்ணன்டா. அப்ப பார்த்தசாரதி அது எங்க அப்பா. மணியம்மாள் அது எங்க அம்மாடா. அட பாவி, என்னடா மூணாவது மனுஷ மாதிரி பேசிக்கிறீங்க? டேய் இது ஃபாஸ்ட் ஃபுட் காலண்டா, பந்தோம் பாசமெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகி போச்சு. நீ வேணா இப்போ உங்க அண்ணன் வீட்டுக்கு போய் பாரு, அவர் அண்ணியை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அண்ணன் அண்ணி கிட்ட தானே பேசுவாரு, அதுல என்னடா தப்பு? டேய் நான் சொல்றது சீரியல் அண்ணிடா. அண்ணி அண்ணி ஓ அண்ணி. ஏய் என்ன? உன்னை எம்டி பார்க்கணுமா? கூப்பிடுறாரு. நேத்து ஆபீஸ் பார்ட்டியில ரொம்ப லேட் நைட் இருந்தீங்களோ? சப்னா சொன்னாங்க. ஹரி, லேடிஸ்ட எப்பவும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது பெட்டர். அவங்க ஃப்ரீயா இருக்காங்கிறதுக்காக அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது. ஃப்ரீ அட்வைஸ் போதும். எது கூப்பிட்டீங்க? நீ சப்னாவ இப்படி தட்டினீராமே. யார் சொன்னா? சப்னா தான் சொன்னாங்க. யாராவது ஏதாவது சொன்னா நம்பிடுவீங்களா? நீ தட்டாம அவங்க சொல்லுவாங்களா? ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்காதனால இதோட விடுறேன். மிஸ்டர் ஹரி, this is an office, maintain the decorum. Dappa and the cell phone eduthu kuduttu po. Sir, sir, unga file sir, please. Idhu en shirt, ipdi button open panni ulla kai vechidha neenga unga veetla nyabam iruka? எப்படி எப்படி நான் உங்களை டச் பண்ணனா? உங்க பேர் என்ன? காந்தியா? இப்படி உண்மையை பேசுறீங்க? டீச்சர் டீச்சர் இந்த பையன் என்ன கில்றான்னு ஆஃப்டர் ஆயர் போட்ட பசங்களாம் டீச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி போய் எம்டி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றீங்க? கிட்டிஷா இருக்கு. சீடை மாவை நன்றாக உலர வைத்த பின்பு எண்ணெய் சட்டியில் போடவும். உன்னை சட்டியில போட முடியாது, எண்ணெய் எடு ஃபர்ஸ்ட். எண்ணெய். ஹாய் பாட்டி, ஹாப்பி கார்த்திகை தீபம். ராஜி எங்க? கிச்சன்ல சீடை போட்டுட்டு இருக்கா, போய் பாரு. ஆர்த்தி கீழே போன் அடிச்சிட்டு இருக்கு, போய் பாரு. Raji was just a sweet girl. To make that just a sweet girl into a sweeter girl, she made friends with Hari. When she gave Kartika Deepam sweets to Hari, she became the sweetest girl in the world. Puri urunda venumna neeradiya kekka vendidane, adukku edhu kaisu, adu english la. ஹரி கண்ணை முடிச்சிட்டா, நீ இரு, நான் டாக்டரை பார்த்துட்டு வரேன். ராஜி. ஹரி டோன்ட் வரி, காயமும் இல்லை தழும்பும் இல்லை. எங்க நடுவில் காணோம் என்ன? டாக்டர் கிட்ட கேட்டேன், ஒன்றும் இல்லை உனக்கு, ஒரு சின்ன சுருக்கம் கூட உன் ஸ்கின்ல வராதான். ரொம்ப நேரமா காணோம், எங்க போயிருந்தேன்? உன் வீட்டுக்கு. நான் இங்க இருக்கும்போது வீட்டுக்கு எதுக்கு போனேன்? உன் சாரியை தீ பிடிக்க வச்சது இல்ல, அதை ஒன்று விடாம எல்லாத்தையும் அணைச்சதுக்கு அப்புறம் தான் கோவம் தீர்ந்தது.
என்ன பார்த்து ஜோக்கர் மாதிரி இருக்கா? இல்ல, நானும் வார்த்தையை சேர்ந்து நானும் ஒரு விளக்கு ஏத்தினோம், அத்தனையும் அன்னைக்கு என்னமோ அவளுக்கு புடவையில தீ பிடிச்சதுல பயந்து மயங்கி விழுந்துச்சா போல இருக்கு. அதுக்காக அவளை தூக்கிக்கிட்டு வீடெல்லாம் ஓடி இருக்கிற, ரோடெல்லாம் ஓடி இருக்கிற, ஆஸ்பத்திரிக்குள்ளே எல்லாம் ஓடி இருக்கிற, அங்க அவளை அட்மிட் பண்ணிட்டு நைட்டு ஃபுல்லா அங்கேயே இருந்தியாமே. உனக்கு இங்க ஏதாவது ஆயி போச்சா? இங்க இல்லடா, இங்க
சைக்காலஜி டெஸ்ட் மூணு கேள்வி கேட்கறேன். நேரா போற ஒரு கடல் வருது, உன் மனசுல என்ன தோணும்? அந்த கடல்ல குதிச்சு நீந்தி அந்த பக்கம் போலான்னு தோணும். சபாஷ், கடல்ங்கிறது உன்னுடைய வாழ்க்கை, அதை நீந்தி கிடக்கணும்னு ஆசைப்படுற, அது உன்னுடைய ஆர்வத்தை காட்டுது. க்வெஸ்சன் நம்பர் டூ, நேரா போற ஒரு பெரிய சுவர் வருது, அப்போ உன் மனசுல என்ன தோணும்? அந்த சுவரை தட்டி பார்ப்பேன், ஸ்ட்ராங்கா இருக்கான்னு. சூப்பரா, சுவருங்கிறது மரணம்டா, அதை நீ தட்டி பார்க்க நினைக்கிறியே அது உன்னுடைய தைரியத்தை குறிக்குது. க்வெஸ்சன் நம்பர் த்ரீ, காஃபியை பத்தி உன் ஐடியா என்ன? காஃபியா? டீ காஃபி. காஃபினாலே எனக்கு புத்துணர்ச்சி நினைப்பு தாண்டா. ஐ லைக் இட் ஸ்ட்ராங். கொஞ்சம் குடிச்சா கூட ஸ்ட்ராங்கா குடிக்கணும்னு நினைப்பேன். எனக்கு ஆறி இருந்தாலும் பரவாயில்ல, கிடைச்சா போதும்னு இருக்கிறான். ஆனா இவனுக்கு எப்படி தெரியுமா, அத ஊத்தி வச்சிருந்த டபரா இருந்தா போதுங்கிறாடா. மிஸ்டர் மணி. யாரு சார்? குட் மார்னிங் சார். இப்ப கூட ஒரு நாளைக்கு நாலு காபி சாப்பிடுறேன். அதுல ஒண்ணு ஏழு மணிக்கு எழுதோன்னு பெட் காபி. இத்தனை வாட்டி காபி சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்காவது? எங்க டாக்டர் கூட சொல்லுவாரு, உங்களுக்கு வயசாயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா காபி சாப்பிடுறது கம்மி பண்ணீங்கன்னுட்டு. காபி கொடுத்து சாப்பிட்டே சார். உங்களுக்கு பிடிச்சது இன்ஸ்டன்ட் காபியா ஃபில்டர் காபியா? இன்ஸ்டன்ட் காபி வேஸ்ட் பாருங்க. ஃபில்டர் காபி லேட்டானா கூட வாங்க நம்ம வீட்டுல ஒரு காபி சாப்பிடலாம். பரத், காலையில ஒண்ணுமே சாப்பிடல, யார்கிட்டயும் சரியா பேசல, ஏதோ மூட் அவுட்லயே இருக்க. உனக்கு சீரியஸா ஏதோ ப்ராப்ளம்? என்னச்சு உனக்கு? குட் ஈவினிங் ஹிந்துஸ்தான் தாம்சன். ஹரி இருக்காரா? நான் அவர் கசின் பேசுறேன். ப்ளீஸ் ஹோல்ட் ஆன் அ செகண்ட். ஹலோ ஹரி, நான் ராஜி பேசுறேன். ஒரு ப்ராப்ளம், ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லு ராஜி, என்னாச்சு? பரத் ஏதோ மூட் அவுட்டாக இருக்கானேன்னு பீச்சுக்கு வந்தோம், சிகரெட் வாங்கிட்டு வரேன்னு போனான், குடிச்சிட்டு வந்துட்டான், ஒரே வாந்தி. அவனால் நடக்கவும் முடியல, என்னால் தூக்கவும் முடியல, சுற்றி கும்பல் சேர்ந்துருச்சு, ஒரே கலாட்டம். யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்கவும் பயமாக இருக்கு. ஹரி, நீ இங்கே வர முடியுமா? பெசன் நகர் கலா கலாட்சேத்திர பின்னாடி. இன்னைக்கு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு எனக்கு, ஃபேரவர் கம்பெனியோட. ஏற்கனவே அவங்களோட எனக்கு ப்ராப்ளம், நான் போலன்னு வச்சுக்கேன், ஆட் ஏஜென்சியை மாற்றிடுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங், நீயே அவனை மேனேஜ் பண்ணி கூட்டிகிட்டு போப்பாரன். பரவாயில்ல ஹரி, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், பாய். ஏ ராஜி, ஒரு நிமிஷம். ஆ, நீ அங்கேயே இரு, நான் வரேன். என்னால் உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துட போகுது? ஏய், டோன்ட் வரியா, ஐ எம் கமிங். வணக்கம் சார், நான் பாப்பா பார்ட்டி ஃபுல் பாட்டில் விட்டுக்கணும் அப்பாயிச்சா. ஏ பார்ட்டி ஃபுல் டைட்ரா பாப்பா, சரி இது பாடுறா டாவுனு. ஹலோ, மே ஸ்பீக் டு மிஸ்டர் ஹரி? நீங்க? நான் ராஜி, அவரோட கசின். ஓஹோ, ஹரி ஃபேர்வர் கிளையண்ட் மீட்டிங்க்கு போயிருக்காரு. அவர் அங்கே போல, பீச்சில் எனக்கு ஒரு ப்ராப்ளம், ஹெல்ப்பு கூப்பிட்டேன், இங்கே வந்துட்டு அப்புறம் தான் மீட்டிங் போகிறேன்னு சொன்னார். அதான் கிளம்பிட்டாரான்னு பார்க்க ஃபோன் பண்ணேன், ஏன்னா டைம் ஆகாக சிச்சுவேஷன் வர்ஸ்ட் ஆகிட்டே இருக்கு. என்ன ப்ராப்ளம், எனிதிங் சீரியஸ்? என் கூட வந்தவர் குடிச்சிட்டு ஒரே கல்லாட்டா. ஓ மை காட், ஹரி உங்க கூட வச்சுக்கோங்க, இட் லுக்ஸ் லைக் அன் எமர்ஜென்சி. ஃபேர்வர் மீட்டிங்கை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுங்க. ஓகே, அவங்களோட ஏற்கனவே ஈகோ ப்ராப்ளம், மீட்டிங்க்கு லேட்டாக போனால் வம்பு. ஆல்ரெடி டூ டைம்ஸ் ஃபோன் வந்துருச்சு, வேலையை முடிச்சு ஹரிக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லுங்க. ஓகே, டைமுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். Thank you.
பாட்டியை தூக்கினேன். தலைவா, பத்து செயின் மோதிரம் எல்லாத்தையும் கேட்டுட்டீங்களா? நீங்க என்ன வேணா பண்ணலாம், ஆனா உங்களை ஒன்னும் கேட்க கூடாது. பையன் வேற குச்சிக்கிறான், கூட ஒரு நோஞ்சாம் பொண்ணு, வந்து விளையாடுவீங்களா? ரேப் சீன் ஏதாவது பிளான் பண்ணிக்கிறீங்களா? மேன்வில்ல அண்ணன் தானா? பிலிம் காட்டினது போதும். இப்ப என்ன பண்ணிட்டாங்க? இந்த பொண்ணை கையில வச்சிருக்காங்களா? அப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா? இன்னும் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. இவரு கொஞ்சம் இரு, இதான் கால, எப்படி நடந்து போறோம் பாரு. நடந்து போறதுக்கு கால் இருக்காது, வெட்டிடுவேன். ஓடா போ. ரொம்ப தேங்க்ஸ் ஹரி, என் ஃப்ரெண்டுக்காக இப்படி ஸ்ட்ரெயின் பண்றேன். பரத் எனக்கும் ஃப்ரெண்டு தான், வா. இந்த நிலைமையில வீட்டுக்கு கூட்டிட்டு போவேண்டா, என் ஃபிளாட்ல இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்தே போயிட்டேன். நீ கிளம்பிடியான்னு பார்க்க செகண்ட் டைம் ஆஃபீஸ் ஃபோன் பண்ண, யாரோ ஸ்வப்னான்னு ஃபோன் எடுத்தாங்க. நீ ஏதோ மீட்டிங் போகணுமாமே, அதுக்கெல்லாம் போக வேண்டாம், அந்த மீட்டிங் அவங்களே அட்டன் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. என் ப்ராப்ளம் புரிஞ்சுட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா பேசினாங்க ஹரி. ஏ ஆட்டோ, சப்னா எதுக்கு என் வேலையை செய்யணும்? என்ன சொன்ன? நத்திங். மயிலாப்பூர் வரைக்கும் போகணும். போகலாம் சார். ஓகே, ஜாக்கிரதையை கொண்டு போய் விட. ஓகே ஹரி, பாய் பாய். ஒரு நிமிஷம் இருக்குங்க, பின்னால போங்க. என்னாச்சு ஹரி? ஐம் வெரி சாரி, அவங்ககிட்ட இந்த விஷயத்தை சொன்னது தப்பா. நானே எப்படியாவது மேனேஜ் பண்ணியிருக்கணும்ல. அவ்வளோதானே, உனக்காக இது கூட செய்ய மாட்டேனா? இட்ஸ் அன்டைம், முதல் நீ கிளம்பு. ஓகே பாய், வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறேன். பாய். பர, வீட்டில் தனியாக இருக்கிறப்ப குடிச்சா பரவாயில்ல. ஒரு பொண்ணோட பீச்சுக்கு போயிருக்கிறப்ப அவசரமா நடுவில் போய் குடிச்சிட்டு வர அளவுக்கு உங்களுக்கு என்ன சார் ப்ராப்ளம்? என்ன இது? பண்ண பொண்ணுக்கு கல்யாணம் சார். எவனோ ஒருத்த அவளை தொட்டு கழுத்துல தாலி கட்ட போறான், முத்தம் கொடுக்க போறான், அவ கூட வாழ போறோம். ஏன் அதோட நிறுத்திட்டீங்க? கண்ட கன்றாவியெல்லாம் கற்பனை பண்ணி உங்களையே கஷ்டப்படுத்திக்கங்க. நீங்க அவளை லவ் பண்ணீங்க, ஆனா அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணலையே, அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? வெறுக்க கூடாது, வெம்ப கூடாது. நான் அட்வைஸ் பண்றேன்னு நினைக்காதீங்க. அவங்க நோ சொன்னதுக்காக நீங்க அவங்களை வெறுத்திட முடியுமா? உங்க லவ் பொய்யாயிடாது. நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? உங்க லவருக்கு ரொம்ப பிடிச்ச பிரசன்ட்டை வாங்கிட்டு போய் மூணு வேளையும் மேரேஜ் அட்டன் பண்ணி, ஃபியூச்சர்ல ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா என்னை ஹெசிடேட் பண்ணாம கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி முழு மனசோட ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிட்டு வரதுதான் ஒரு தோத்து போன காதலனுக்கு அழகு. அதனால நீங்க இந்த கல்யாணத்துக்கு போறீங்க. தனியா இல்ல, ராஜி, நீங்க, நான், மூணு பேரும் சேலம் போறோம். 24th 25th, ரெண்டு நாள் அங்கதான். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார், கூப்பிட்டீங்களா? ஹரி, ஒரு பேட் நியூஸ். நேத்து பாம்பேல இருந்து சேர்மேன் போன் பண்றாரு, 10 நிமிஷம் தொடர்ச்சியா ஃபயரிங். ஃபேரவர் நம்ம ஏஜென்சியை மாத்திட்டாங்க, 18 லாக்ஸ் லாஸ். ஒரு நல்ல கிளையன்ட் போன வருத்தம் சேர்மேனுக்கு. ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன் டு ஹிம், ஆனா உன்னை டிஸ்மிஸ் பண்ண சொல்லி ஃபாக்ஸ் அனுப்பிச்சிட்டாரு. நேத்து ஈவினிங் எங்க போயிருந்த? என் கசனுக்கு ஒரு ப்ராப்ளம் இமிடியேட்டா போக வேண்டியதாயிடுச்சு. நம்ம ஸ்டாஃப் சப்னா எனக்காக மீட்டிங் அட்டெண்ட் பண்றதா சொல்லிருந்தாங்களே. யார்கிட்ட சொன்னாங்க? உங்ககிட்டயா? Sir, actually yesterday what happened was in cousin... Do not give me these excuses. Sapna இந்த விஷயமே தெரியாதுன்னு சொல்றாங்க. நீ என்னடானா, உனக்கு பதிலா சப்னா போகிறதுக்கு தான் சொல்ற. அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல செட்டில்மென்ட் சொல்லியிருக்கேன், வாங்கிட்டு போயிட்டே இரு. ஹலோ, நான் தான் அந்த பெயின் கம்பெனி டிசைன் சொல்றேனே. ரெடியா? ஒரு நிமிஷம் உயிர் போயிடுன்னு பயந்துட்டேன்ல, நான் அப்படி பண்ண மாட்டேன். போட்டு கொடுத்து வேலையை விட்டா தூக்குறேன். ட்ரூ லவ்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? நிஜமா நீ என்ன லவ் பண்ணியிருந்தா நான் நல்லா இருக்கணும்னு தான் நினச்சிருப்பேன். என் லைஃபை கெடுக்கிறதே உன் லைஃப் ஆம்பிஷனை வச்சுக்காத. ஓகே, அது ஒன்னே அழிச்சிடலாம்,
திரும்ப சொல்றேன், தியானம் பண்ணு. இதுதான் கிஃப்ட், குத்து விளக்கு. அவ கல்யாணத்துக்கு இதான் கிஃப்டா கொடுக்க போறேன். பிடிச்சிருக்கா? எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த சார் தான் காரணம் கரண்ட் போனதுக்கு. கையில தொழில் இருக்கே, பழச்சுக்குவேன். ஆ, லைன்மேன் ஆக்கிடுவ போல இருக்க. ஹரி ஹரி ஹரி, என்னாச்சு? ஐயோ, ஹரி ஹரி ஹரி. அப்பா, நான் செத்துட்டேன்னு நீ பயந்துட்டல்ல? You stupid Hari! Smoke பண்ணது போதும், train கிளம்ப போது, உள்ள வா. ஏய், ஜோக்கர் கீழே போட்ட. டேய், சிரிடா. சிரிப்பா? சிரி. ஹலோ, நான் ராஜி. ஏன் இங்க வரல? எங்க? எங்கயா? என்ன சொனக்கு? நான் அங்க வரதா இல்ல. அப்படின்னா? ராஜி, என்ன கம்பல் பண்ணாத ராஜி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அவ்வளவு பிஸியா நீ? ஆமா. ஹரி, என் லைஃப்ல உன்ன மன்னிப்பேனான்னு தெரியல, இதான் லாஸ்ட். எதுக்கு வேணா டென்ஷன் ஆற? ஒரு மனுஷன் செத்து போனா அவன் கடைசி காரியத்தை அட்டென் பண்ண கூட டைம் இல்ல. பிஸி நாளற்றவங்கள பார்த்தா டென்ஷன் ஆக மாட்டாங்களா? எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு பேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க இறந்து போனப்போ சுடுகாட்டுக்கே போய் பாடி எரிஞ்சு சாம்பல் ஆகிற வரைக்கும் நான் அங்கேயே இருந்துட்டு வந்திருக்கேன். அது இறந்து போனவங்களுக்கு செய்யற மரியாதை, அந்த மரியாதையை நான் பரத்துக்கு தரதா இல்ல. எவ்வளவோ எடுத்து சொன்னேன், மடைய நாட்டம் போய் தற்கொலை பண்ணிக்கிட்டான். இப்ப கஷ்டப்படுற அவன் குடும்பத்தை யார் காப்பாத்துவா? யோசிச்சு பாத்தியா? சொப்னான்னு ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து லவ் பண்றேன்னு சொன்னான். எனக்கு உங்ககிட்ட அந்த மாதிரி ஃபீலிங் இல்லைன்னு சொன்னேன். நீ என்கிட்ட சொன்ன மாதிரி அந்த ஆத்திரத்தில் எம்டி கிட்ட போட்டு கொடுத்து இந்த வேலையை விட்டே தூக்க வச்சிட்டான். பரத் ஒரு எக்ஸ்ட்ரீம்னா சப்னா ஒரு எக்ஸ்ட்ரீம். ஏன் இப்படி பண்ணுறாங்க? காதலிக்கலன்னு உடனே விரும்பினவங்களை எப்படி எக்ஸ்பிரஸ் வேகத்தில் வெறுக்க முடியும்? சப்னா பண்ணதும் தப்பு, பரத் பண்ணதும் தப்பு. நீ என்னை விரும்பினா தான் நான் உன்னை விரும்புவேன்னு சொன்னால் அது வியாபாரம். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, எனக்கு உன பிடிச்சது மாறாதுங்கிறது தான் ட்ரூ லவ். அதை தான் நான் நம்புறேன், அதை தான் ஃபாலோ பண்றேன். வா போலாம். நான் வந்துக்கிறேன், நீ போ. அக்கா, அக்கா வா. ஏன் அக்கா சீக்கிரம் வா. ஏன்டி இப்படி கதவு தட்டுற? குளிச்சிட்டு இருக்கேன்ல. குளிக்க விட மாட்டியா? ஐயோ, யாரோ ட்ரிம்மா ரித்திக் ரோஷன் மாதிரி செம்மையா வந்திருக்காரு வீட்டுக்கு. நீங்க வந்ததுல இருந்து சிரிச்சே நான் பாக்கலையே. அப்பாதான் கூட்டிட்டு வந்திருக்காரு. கிட்ட வாயே. அவர் வாய் திறந்தா டும் 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 சத்தம் தான் கேக்குது. ஹால் ஃபுல்லா கல்யாண வாசனை தான். அம்மாவால வர முடியல. She couldn't get the visa to India. Anyway, my choice is her choice. இது வந்து ராஜி ஆல் இண்டியா ரேடியோல பாடின போது எடுத்த படம்.
நீங்க கூட மியூசிக்ல ஏதோ ஐ டீச் கிளாசிக்கல் பியானோ அட் தி பெர்க்லி காலேஜ் ஆஃப் மியூசிக் பாஸ்டன்ல. இது ராஜிக்கு ஆம்பளை வேஷம் போட்டப்போ கொஞ்சம் என்ன மாதிரி இல்ல? இது பாருங்க, இது வந்து NCC டிரஸ்ல. ஷி வாஸ் வெரி வாமா, மை டாட்டர் ராஜி. ஹாய், ஐ அம் பிரசாந்த். ஹலோ. அப்புறம் இவ ஜெர்மன் கூட ரொம்ப கொலோக்கியல பேசுவா. அவ ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். நீங்க என்ன பொண்ணு பார்க்க வரீங்கன்னு யாருமே கிட்ட சொல்லவே இல்ல. அது எங்க அப்பாவோட மிஸ்டேக். நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஹரின்னு என்னோட கசின் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டப்போ நோனு சொல்லிட்டேன். ஆனா இப்ப நான் நினைக்கிறேன் அவன் தான் எனக்கு கரெக்டான மேட்ச். அப்பா, அவனை விட ஒரு பெட்டர் பர்சன் எனக்கு கிடைக்கவே மாட்டாங்க. உங்களை வீட்டுக்கெல்லாம் வர வச்சுட்டு இப்படி சொன்னதுக்கு ஐ அம் வெரி சாரி. ராஜி, என்னம்மா திடீர்னு என்னெல்லாமோ பேசுற? ஆமாப்பா, ஹரிக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. உன்னை லவ் பண்ணல, சீப்போடான விரட்டின போவோம். என்னையா விரட்டின? உன்னை அழிக்கிறேன்னு கிளம்பாம, குடிகாரன் ஆகாம, தண்ணி உழைச்சிக்காம, ஸ்டைலா, அழகா, உன்னை எப்பவும் விரும்பவேன்னு நின்னானே, அந்த ஹரி தான் பையன் மேன். சார், சாரி சார், சாரி சார். வணக்கம் சார். என்ன சார், ஞாபகம் இல்லையா? கேர் ஃப்ரீ. இந்த கடையில இருந்து துரத்தி துரத்தி அடிச்ச மிஷங்களா சார்? சரி, போயிட்டு வாங்க சார். ஹரியை தவிர வேற யாரும் என்ன விரும்பவும் முடியாது, நல்லா வாழ வைக்கவும் முடியாது. Are you the patient's relative? Yes. Raji? உன் பேரு தான் அம்மா வாயோயமா சொல்லிட்டு இருந்தான். பெரிய ஸ்க்ரூ டிரைவர் அடிவயத்தில் ஆழமா குத்திருக்கு, நிறைய பிளட் லாஸ். அதை ட்ரீட் பண்ணிடலாம், ஆனா அது ப்ராப்ளம் இல்லை. இதுக்காக டெஸ்ட் பண்ணும்போது தான் கவனிச்சோம். நிறைய ஸ்மோக் பண்ணுவாரா? செயின் ஸ்மோக்கா? லங்ஸ் மொத்தமா புண்ணாயிருக்கு. கேன்சர் அட்வான்ஸ் ஸ்டேஜ். பேக்கிறது ரொம்ப கஷ்டம். ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தா சொல்லி அனுப்பிச்சிடுங்க. நம்ம கையில் எதுவும் இல்லை. இப்பதான் தைரியமா இருக்கணும். நான் உன்னை லவ் பண்றேன்னு. ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல கை விடணும்பா. உனக்கு
என்னை இப்படி ஏமாத்திட்டு நீ மட்டும் தனியா போறிய. நீ ரொம்ப அழகா இருக்க. அவனுக்கு கேன்சர்னு சொன்னதுலாம் ரீல் ஹரி சொல்ல சொன்னதை அப்படியே சொல்லிட்டேம்மா. அவசா அழ மாட்டா, 100 வருஷம் உயிரோட இருந்து உனக்கு டென்ஷன் கொடுப்பான். தொட்டு செல்ல மைஸ் காத்திர சுடச்சுட ஆசை வருகிறதே. Thank you.